மேலும் கதை கதைக்கெல்லாம் வாங்க. மேடம் கேக்குதா? கேக்குதுங்கக்கா. மேலும் ஞாயிற்றுக்கிழமைகளிலே கதை கதைக்கெல்லாம் வாங்க. கதை எப்படி கதைக்க முடியும்? கதை சொல்லித்தர வருகிறார் சுமதி நரசிம்மன் அவர்களும் வைஷ்ணவி நரசிம்மன் அவர்களும். கதை கதைக்கிறது சிறார்கள், கதை சொல்லித் தருகிறார்கள். புராண இதிகாச கதைகள், நல்லொழுக்க கதைகள், சிறார்கள் விரும்பும் கார்ட்டூன்களையும் வைத்து கதைகளும் சொல்லி பிள்ளைகளையும் பேச வைத்து பிள்ளைகளும் திரும்ப கதையை கதைக்க வைக்கிறார்கள். அதுதான் கதை சொல்லும் பகுதி. இந்த கைவினை பொருட்களும் கதை கதைக்கும் பகுதியும் ஒருங்கிணைக்கும் இந்த மூன்று ஆசிரியர்களையும் வாழ்த்தி வணங்கி வரவேற்கிறோம் இன்றைய விருட்சத்திற்கு. அடுத்த பகுதியை வைஷ்ணவி மேம் அவங்க எடுத்து வழி நடத்துவாங்க. வைஷ்ணவி மேம் வணக்கம், வருகிறீங்களை ஒருங்கிணைங்க. ரொம்ப நன்றி. கொரியா தமிழ் சங்கம் மூலமா இந்த மாதிரியான ஒரு வாய்ப்பை அமைச்சு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. சங்கத்துல இருக்கிற எல்லாருக்கும் ரொம்ப வணக்கங்கள் பிளஸ் நன்றிகள் எல்லாத்தையும் நான் தெரிவிச்சுக்கிறேன். ஸ்பெஷலா இந்த பகுதியை, இந்த நிகழ்ச்சியை இன்னைக்கு சில்ட்ரன்ஸ் டேக்காக ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்த கிறிஸ்டி அக்கா அவர்களுக்கும் சரண்யா அவங்களுக்கும் எனக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அண்ட் ஸோ இப்ப செஷனை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். எல்லா குட்டீஸும் பயங்கர எனர்ஜெட்டிக்கா வெயிட் பண்ணிருக்கீங்க. ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் எங்களை பத்தி. ஸோ எல்லாரும் மியூட்ல வச்சுக்கோங்க. ஸோ எங்களை பத்தி ஒரு பேசிக்கான ஒரு இன்ட்ரோ மட்டும் நான் கொடுக்குறேன். அண்ட் மீன்வைல் இன்னும் அந்த ஒரு பேரண்ட் மட்டும் எனக்கு ஃபோன் பண்றாங்க சரண்யான்ற பேர்ல அவங்களால உள்ள வர முடியலன்னு சொல்லிட்டு. அவங்க நேமும் மாத்துனாங்களாம். ஸோ அவங்க மட்டும் கொஞ்சம் முடிஞ்சா அவங்க இங்க எதுவுமே காமிக்கல விஷ்ணு மேம். அப்படியா? காமிக்கல ஆக்சுவலா, இது பண்ணிட்டு தான் இருக்கேன். ஓகே, வேற நேம்ல ட்ரை பண்ண சொல்றீங்களா மேம்? இல்லனா ட்ரை பண்ணேன்னு சொல்றாங்க வேற நேம்ல, அப்பியும் வர முடியலன்னு சொன்னாங்க. ஓகே, நான் கொஞ்சம் நம்பர் அனுப்புங்க மேம். ஓகே, நான் அனுப்பி ஒரே நிமிஷம். என்ன பண்ணு பத்தி கேட்கும்போது பாருங்க. ஓகே, அனுப்பிட்டேன் மேம் உங்களுக்கு நான் நம்பர். ஓகே, இப்போ நான் ஸ்கிரீன் ஷேர் பண்றேன், எல்லாரும் ஸ்கிரீன்ல பார்க்கலாம். எனக்கு ஸ்கிரீன் ஷேரிங்க்கும் கொஞ்சம் பர்மிஷன் கொடுக்கணும். ஐ மேக் யூ ஹோஸ்ட் மேம் நவ. ஓகே, குட்டீஸ் எல்லாரோட பேரண்ட்ஸ் கொஞ்ச நேரத்துக்கு அவைலபிளா இருந்தாங்கன்னா அவங்கள கொஞ்ச நேரம் பக்கத்துல கூட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்க மட்டும் பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. இப்போ ஒரு 5 மினிட்ஸ்க்கு உங்க அம்மா யாராவது இருந்தாங்கன்னா, அம்மா அப்பா யாராவது ஃப்ரீயா இருந்தாங்கன்னா பக்கத்துல கூப்பிடுங்க. வைஷ்ணவி மேம் யூ கேன். ஓகே, ஓகே, ஸ்கிரீன் தெரியுதா? தெரியுது மேம். ஓகே, வெரி குட். சோ ஓகே, சோ இன்னைக்கு செஷன்ல நாம என்ன பார்க்க போறோம்னா ஒரு ஜெனரல் இன்ட்ரோடக்ஷன் எங்களை பத்தி, அதுக்கப்புறம் நீங்க எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கிற மெட்டீரியல்ஸ் வச்சு நீங்க ரொம்ப சூப்பர் கிரியேட்டிவா ஒரு விஷயம் நம்ம எல்லாரும் சேர்ந்து பண்ண போறோம். சில்ட்ரன்ஸ் டேவை இயற்கையோட கலந்து, அதாவது நேச்சரோட கலந்து நம்ம இன்னைக்கு செலிப்ரேட் பண்ணோம். ஓகேவா? அதுக்கு முன்னாடி ஸோ நான் ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து சுமதி நரசிம்மன், அவங்க எங்க அம்மா. அவங்க தான் வந்து நம்ம இந்த விருட்சம் அண்ட் வந்து இந்த மண்ணும் பண்ணுமோட ஸ்டோரி டெல்லர். அவங்க ஒரு ரிட்டையர்ட் தமிழ் டீச்சர் அண்ட் ஸ்டோரி ரைட்டிங் அண்ட் ஒரு பயங்கரமான சூப்பர் மாம் அப்படிதான் நான் சொல்லுவேன் எங்க அம்மாவை. அடுத்து வளைகுடி, இவங்க வந்து இப்ப ஹைதராபாத்ல இருக்காங்க, என்னோட ஃப்ரெண்டு. ஸோ ஒரே எண்ணங்கள் கொண்ட இரண்டு ஃப்ரெண்ட்ஸ்ன்னு கூட நீங்க சொல்லிக்கலாம் எங்க ரெண்டு பேரை. ஸோ சேம் தாட்ஸ் எங்க ரெண்டு பேருக்கும். ஸோ அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரா இருக்காங்க, இப்ப லைட்டா பிரேக்ல இருக்காங்க குழந்தையோட. ஸோ அவங்களும் ஒரு ஒன் ஆஃப் த டிஐஒய் டீச்சர். அண்ட் நான் வைஷ்ணவி. ஸோ நாங்க ரெண்டு பேருமே ஆர்கிடெக்ட்ஸ். அண்ட் நான் இப்போ நான் வந்து இங்க மாஸ்டர்ஸ் முடிச்சுட்டு நான் இங்க சோல்ல வந்து ப்ராஜெக்ட் கன்சல்டண்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அது போக இது வந்து எங்களோட பேஷன், உங்களுக்கு குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்கறது. ஸோ அதை வந்து நாங்க கண்டினியூ பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இது வந்து விருட்சம். விருட்சம்ன்றது வந்து நாங்க 2016ல ஸ்டார்ட் பண்ணோம். அண்ட் அதோட பார்ட் தான் மண்ணும் ஃபன்னும். ஸோ மண் அண்ட் ஃபன், ஸோ அதுதான் இந்த கிட்ஸ் சம்மந்தப்பட்ட பார்ட். ஸோ அது வந்து 2021ல ஸ்டார்ட் பண்ணோம்.
அண்ட் விருக்ஷம் ஃபர்ஸ்ட் எப்படி ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா 2016ல ரொம்ப ஜாலியா இப்ப வந்து என் ஃப்ரெண்டுக்கு நான் கொடுக்குற ஒரு கிஃப்ட். ஸோ நம்ம எல்லாரும் நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு கிஃப்ட்ஸ் கொடுப்போம், எப்படினாலும் நம்ம ஏதாவது ஒரு ஸ்பெஷலா வாங்கி கொடுப்போம். ஆனா நான் கொடுக்குற கிஃப்ட் வந்து ஒரு செடியாவோ இதுவாவோ இருக்கணும்னு ஒரு இனிஷியேட்டிவோட ஸ்டார்ட் பண்ணப்பட்ட ஒரு விஷயம் தான் விருக்ஷம். ஆனா அது கொடுக்கும்போது எங்களுக்குள்ள இருந்த கொஞ்சம் ஆர்டிஸ்டிக் ஒரு டேலண்டை வச்சு அதுல சில வண்ணங்கள் தீட்டி கலர் பண்ணி அந்த மாதிரி கொஞ்சம் கஸ்டமைஸ்டா கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி கொடுக்க ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் வந்து இதையே சரி வெளிய பெரிய லெவல்ல ப்ரமோட் பண்ணலாம், இதையே சரி வேற லெவல்ல எடுத்துட்டு போகலாம் அப்படின்றதுக்காக ஒரு 80 ப்ராஜெக்ட்ஸ் கிட்டத்தட்ட பண்ணோம். அதாவது கல்யாணங்களுக்கு, அதுக்கப்புறம் பர்த்டேஸ், இந்த மாதிரியான கஸ்டமைஸ்டு ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ் பண்றது அந்த மாதிரி. ஸோ எல்லாமே பிளான்ட் பேஸ்ட் மட்டும்தான். ஓவராலா ஒரு 10,000 ட்ரீஸ் அண்ட் பிளான்ஸ் வந்து இது வரைக்கும் நாங்க வந்து இந்த விருட்சம்ன்ற விஷயம் மூலமா எடுத்துட்டு போயிருக்கோம் சென்னையில. அதுக்கப்புறம் பிளஸ் பால்கனி கார்டன், சின்னதா ஸ்பேசஸ் இருந்தாலும் அதை எப்படி சின்னதா அழகா வச்சுக்கலாம் அப்படின்ற ஐடியால பண்ணப்பட்டதுதான் இந்த பால்கனி கார்டன். ஸோ இதுக்கு எல்லாமும் சஜஷன்ஸ் அண்ட் ஐடியாஸ் வந்து கொடுத்துக்கிட்டு இருந்தோம். ஸோ இப்படிதான் விருட்சம் வந்து 2016ல இருந்து 18 வரைக்கும் இருந்தது. மீன்வைல் எங்களோட இன்ட்ரெஸ்ட் பேசிஸ்ல நாங்க எப்பவுமே சின்ன குழந்தைங்களோட ஆல் டைம் நாங்க இன்வால்வ் தான் இருந்திருக்கோம். ஸோ சில என்ஜிஓஸ்க்கு போய் அந்த குழந்தைங்களுக்கு கார்டனிங் சொல்லித்தரது, பெயிண்டிங் சொல்லித்தரது, அந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸ்ல இன்வால்வ்டா இருந்திருக்கோம். அண்ட் எங்க அம்மா ஒரு ஸ்பெஷல் ஸ்கூல்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தனால ஸ்பெஷல் ஸ்கூல்ஸ்ல ரெகுலரா போய் அந்த குழந்தைங்களுக்கு கார்டனிங் அண்ட் இந்த மாதிரியான கலர் ஆர்ட் சம்பந்தப்பட்ட ஆக்டிவிட்டிஸ் சொல்லி கொடுக்கறதுல இன்வால்வ் ஆயிட்டிருக்கோம். பிளஸ் எல்டர்லி ஹோம்ஸ்க்கு போறது, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஐடி கம்பெனிஸோட ஃபேமிலி ஈவெண்ட்ஸ் ஏதாவது இருந்தா அந்த மாதிரியான ஈவெண்ட்ஸ்லயும் மெயினா இந்த கிரீன் அண்ட் ஆர்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்களோட இன்வால்வ் ஆகி சில ஒர்க் ஷாப்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கோம் இது வரைக்கும். இதுக்கப்புறம் 2018 அப்புறம் இங்க கொரியாவுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒரு சின்ன பிரேக் இருந்தது, ஒரு தடுமாற்றம் இருந்தது, எப்படி இதை ஸ்டார்ட் பண்ணலாம், எப்படி இதை பண்ணலாம். ஸோ அந்த டைமுக்கு கை கொடுத்த ஒரு விஷயம் தான் கொரியா தமிழ் சங்கம்னு நான் சொல்லணும். ஸோ அதுக்கப்புறமா சங்கத்தோட இணைஞ்சு இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணது தான் இந்த மண்ணும் பண்ணும். ஸோ இது மூலமா இப்ப வந்து செகண்ட் அண்ட் ஃபோர்த் சாட்டர்டேஸ்ல ரெகுலரா நாங்க வந்து 1.5 மணி நேரத்துக்கு கார்டனிங் அண்ட் டிஐஒய் அந்த மாதிரி, அதாவது டூ இட் யுவர் செல்ஃப், ஸோ பெஸ்ட் அவுட் ஆஃப் வேஸ்ட் இந்த மாதிரியான கிளாஸஸ் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் செகண்ட் அண்ட் ஃபோர்த் சண்டேஸ்ல 1 மணி நேரத்துக்கு ஸ்டோரி லிசன் இந்த மாதிரியான செஷன்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்கோம் ரெகுலரா. ஸோ இது வந்து மார்ச்ல இருந்து ஆரம்பிச்சு இப்ப வரைக்கும் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஆன்லைன்ல மாசத்துக்கு 4 செஷன்ஸ், 2 டிஐஒய் செஷன்ஸ், 2 ஸ்டோரி செஷன்ஸ். ஸோ ஒரு ஒரு செஷனுக்கும் ஏதாவது ஒரு தீம் இருக்கும், ஒரு ஒரு செஷனும் டிஃப்ரெண்டா இருக்கும். ஸோ எனி டைம் எனி கிட் எப்ப வேணாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இன்னைக்கு அந்த 1.5 மணி நேரம் அவங்க கத்துக்கிறது அந்த 1.5 மணி நேரத்தோட முடிஞ்சு போயிடும். ஸோ அடுத்த கண்டினியூவேஷன் கிடையாது. ஸோ அதனால எப்ப வேணாலும் குழந்தைங்க வந்து இதுல பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். இது வந்து ஓப்பன் ஃபார் ஆல். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் தான் இப்போதைக்கு போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறமா ஸோ எங்களோட கோல்ஸ், அதாவது இந்த மண்ணும் பண்ணும் நாங்க ஆரம்பிச்ச இதோட கோல்ஸ் என்ன, இதோட எண்ணங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மெயினா இன்க்ளூசிவ்னஸ், அதாவது எல்லா குழந்தைங்களும் இதுல கலந்துக்கணும், அவங்களுக்கு என்ன மாதிரியான நீட்ஸ் இருந்தாலும் சரி பட் எல்லாரும் இதுல கலந்துக்கணும்ன்ற அந்த ஒரு முக்கியமான எண்ணம் வந்து த்ரூ அவுட்டா நாங்க ரீடைன் பண்ணிக்கோம் இந்த விஷயத்துல. அதுக்கப்புறம் ஓப்பன் ஃபார் ஆல் ஏஜ், அதாவது 3 குழந்தைக்கும் இதுல இருங்க 12 வயசு இருக்காங்க, கொலாபரேட்டிவா எல்லாரும் ஒன்னா சேர்ந்து பங்கெடுக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் இது இருக்கு. முக்காவாசி எங்களால முடிஞ்ச அளவுக்கு சில விஷயங்கள் குழந்தைங்களுக்கு புரியணும்ன்றதுக்காக இங்கிலீஷ்ல சொல்றோமே தவிர்த்து முக்காவாசி நாங்க வந்து தமிழ்லயே தான் கிளாஸஸ் கண்டினியூ பண்ணிட்டு போய் படிக்கும். அண்ட் ஓப்பன் ஃபார் டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ், சென்னையில இருந்து, இந்தியால இருந்து, எந்த இடத்துல இருந்து வேணாலும் இதுல பார்ட்டிசிபேட் பண்ணலாம். பிளஸ் கொரியால இருக்கிறவங்களும் இதுல பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு குழந்தைங்களுக்கு புரியக்கூடிய அண்ட் அவங்களுக்கு சில ஸ்பேஸ் அண்ட் டைம் கொடுக்கணும்ன்ற அந்த ஒரு மோட்டிவை மெயினா வச்சு அவங்களால பண்ணக்கூடிய ஈஸியான ஆக்டிவிட்டீஸை மட்டும் சொல்லி தரணும் அப்படின்ற இந்த ஒரு செட் ஆஃப் கோல்ஸோட தான் இந்த இது வந்து இப்ப வரைக்கும் பயணம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்ப வரைக்கும் சொல்லணும்னா மார்ச்ல ஆரம்பிச்சோம் சங்கத்தோட சேர்ந்து. ஸோ ஃபர்ஸ்ட் 3 குழந்தைங்க இருந்தாங்க. இப்ப வரைக்கும் மார்ச்ல இருந்து ஆரம்பிச்சு நவம்பர் வரைக்கும் இது வரைக்கும் 20 செஷன்ஸ் டிஐஒய் செஷன்ஸ் பண்ணியிருக்கோம் அண்ட் 10 ஸ்டோரி செஷன்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இதோட ஜேர்னி இப்ப வரைக்கும் போயிட்டு இருக்கு. 20 செஷன்ஸுமே டிஃப்ரெண்டான தீம்ல டிஃப்ரெண்டான ஒரு மோட்டிவோட பண்ணப்பட்டது தான். ஸோ 3 ஆரம்பிச்சு இன்னைக்கு ஒரு 10 குழந்தைகள், 12 குழந்தைகள் பேஸ்ட் ஆன் த செஷன்ஸ் கேத்த மாதிரி ஸ்ட்ரென்த் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ நான் வந்து எங்க அம்மாவை ஒரு ஃபியூ வேர்ட்ஸ் அபவுட் த ஸ்டோரி செஷன் சொல்ல சொல்லி ரெக்வஸ்ட் பண்றேன். அம்மா நீங்க மியூட் எடுத்துட்டு பேசுங்க. அத சொல்றேன்.
ஓகே கேக்குறது எல்லாருக்கும் வணக்கம். நான் வந்து கொரியா தமிழ் சங்கத்துக்கு ஸ்பெஷல் ஸ்பெஷல் வணக்கம். அப்புறம் மிஸ்ஸஸ் வளைகொடி அண்ட் மிஸ்ஸஸ் வைஷ்ணவி ரெண்டு பேரும் இந்த விருட்சத்தை வந்து ரொம்ப அழகா சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போயிட்டு இருக்கா, அவளுக்கு என்னோட ஸ்பெஷல் வாழ்த்துக்கள். என்ன சொல்றது, தமிழ் வந்து நம்ம இன்னைக்கு இந்த சோசியல் நெட்ஒர்க் வச்சுட்டு இந்த அளவு எங்கெங்கயோ இருக்கிறவாள்லாம் மீட் பண்ணி நம்ம எல்லாரும் ஒன்னா பாக்குறோம், யாருன்னு தெரியாத எல்லா குழந்தைகளும் ஒன்னா சேர்ந்து இவ சொல்ற அந்த கிராஃப்ட் ஒர்க் எல்லாம் பண்றா பாருங்களேன், எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா. அவ சொல்லி தரது அந்த குழந்தைகள் வந்து ரொம்ப அழகா பண்ணி போட்டோ எடுத்து அதெல்லாம் பார்க்கும்போது சான்ஸே இல்லை. இந்த சோசியல் மீடியாலும் நெட்ஒர்க்கையும் வந்து நிறைய மிஸ்யூஸும் பண்றா நிறைய பேர், ஆனா இவ்வளவு அழகா யூஸ் பண்ண முடியுன்றதுக்கு வந்து இவாளுக்கு அது மாதிரி ஒரு ஃபுல் சப்போர்ட்டா இருக்காது. இப்ப விருட்சம் பேர் வச்சதுக்கு ஏத்த மாதிரியே விருட்சமா வளர்ந்துட்டு இருக்கு, இந்தியால தொடங்கி இப்ப சவுத் கொரியா வரைக்கும் ஃபுல்லா அதனோட கிளைகளை பரப்பி வளர்ந்துட்டு இருக்கு. இதுக்கு வந்து அவங்க ஃபுல்லா இப்ப கோஆர்டினேட் பண்றது தமிழ் சங்கம், கொரியா தமிழ் சங்கம் ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு இதெல்லாம் பார்க்கும்போது. இந்த ஸ்டோரி செஷனுக்கு எனக்கு இந்த ஆஃபர் கொடுத்த வைஷ்ணவிக்கும் வளைகொடிக்கும் திருப்பியும் ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஒரு சும்மா ஒரு அன்பான தேங்க்ஸ் தான், ஒன்றும் பெரிய விஷயம் ஒன்றும் இல்லை. எனக்கு இந்த செஷன் ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த குழந்தைங்களுக்கு கதை சொல்றது எனக்கு வந்து சின்ன வயசுலாம் எனக்கு இல்லை, அப்போ வந்து போன் நெட்ஒர்க் எதுவும் கிடையாது. எனக்கு எங்கள் பாட்டி தான் எல்லா கதையும் தினமும் ராத்திரி எங்கள் பாட்டி அவ்வளோ கதை சொல்லுவாள், அதெல்லாம் கேட்டு கேட்டு நல்லா ரொம்ப பிடிக்கும், நம்மளுக்கு ஜீக்க நல்லா இம்ப்ரூவ் ஆகும். ஆனால் இப்போ இருக்க குழந்தைகளுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு சான்ஸ் இல்லை. குழந்தைகளே பாவம் இப்போ வந்து ஆன்லைன் தான் கிளாஸே அட்டன் பண்றான், அவ ஒரு போன் வச்சுட்டு இருக்கா, ஈவன் பாட்டி தாத்தாவும் இப்பெல்லாம் அவளுக்கும் வேற வந்து பொழுதுபோக்கு இல்லாம அவளும் ஒரு போன் வச்சுட்டு பெருமாள் இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கா யூடியூப். ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு சோசியல் நெட்ஒர்க்கை யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஆரம்பிச்சது ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லா இருக்க குழந்தைகளுக்கு. இந்த குழந்தைகளா இல்ல வர குழந்தைகள்லாம் சொல்லவே முடியாது அவளை பத்தி, ஓவர் ஸ்மார்ட், நல்லா நம்ம என்ன சொல்றோமோ அழகா கேட்ச் பண்றா, அழகா கதை கேட்டு இப்ப அதுல கேள்வி கேட்கும் போது அதுக்கு பதில் எல்லாம் சொல்லி ரொம்ப நல்லா இருக்கு. இந்த செஷன் வந்து ஒரு 1 hour போறதே தெரியாது, அவ்வளவு அழகா இருக்கும். குழந்தைங்க எல்லாருமே வந்து யாரையுமே ஒரு இது சொல்ல முடியாது, அவ்வளோ நல்லா கவனிக்கிறா, அந்த அளவுக்கு ஸ்மார்ட், குழந்தைங்க பிரில்லியண்டா இருக்கா. அந்த ஒர்க் எல்லாம் பண்றா பாருங்களா, டிஐ ஒர்க் எல்லாம் எக்ஸலண்ட், அதெல்லாம் சொல்லவே முடியாது. அவ்வளோ பாராட்டுறதுக்கு வார்த்தைகளே தேடிட்டு இருக்கேன் நான், ஒன்றும் சொல்ல தெரியல, அவ்வளோ அருமையா இருக்கு. எனக்கு இதுல இந்த மாதிரி ஒரு ஒர்க் பண்றதுக்கு ஒரு ஆஃபர் கிடைச்சதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஒன்ஸ் அகெய்ன் வைஷ்ணவி வளைகொடி கொரியன் தமிழ் சங்கம் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப சந்தோஷம் என்னை கூப்பிட்டு பேச சொன்னதுல, தேங்க்யூ. நாளைக்கு பார்ப்போம். ஓகே, ஸோ இப்போ வந்து எங்களோட செஷனோட ஒரு ஸ்மால் கிளிப் மட்டும் பிளே பண்றேன், பார்க்கலாம் நீங்க. இது வந்து எங்களோட ஸ்டோரி செஷனோட கிளிப். நிறைய குழந்தைங்களுக்கு வந்து ஸ்கூல்லாம் தெரியல, குட்டியா இருக்கு, டீச்சர்ஸ் வர மாட்டாங்க, இல்ல அவங்க வீட்டுல வந்து ஸ்கூல் போக அனுப்ப முடியல அப்படிங்கிற மாதிரி குழந்தைங்களுக்கு சுடர் ஆர்கனைசேஷன் அந்த பசங்களுக்கு போய் சொல்லி கொடுப்பாங்க. இறங்கி போறாங்க, இறங்கி போன உடனே கர்ணன் தான் யாருன்னு நானே, அவர் யாரு கர்ணன் கர்ணன் ஒரு வீடியோ மட்டும் ஷேர் பிளே ஆகுதா? பிளே ஆகுதா? நான் பிளே பண்றது தெரியல. பேயில வைஷ்ணவி அதோ ஒரே நிமிஷம்.
ஷேர் பண்ணுங்க. ஆ ஓகே ஒரே நிமிஷம். ஆ இப்ப தெரியுதா? ஆ இப்ப தெரியுது மேம். ஓகே. சோ இது எங்க DIY கிளாஸோட ஒரு சின்ன கிளிப்பிங். அனைவருக்கும் வணக்கம். கொரியா தமிழ் சங்கத்துக்கு எங்களோட ஸ்பெஷல் நன்றிகள் எங்களுக்கு இவ்வளவு பெரிய வாய்ப்பு கொடுத்ததுக்கு. ஏன்னா உலகத்துல இருக்கிற வித்தியாச வித்தியாசமான இடத்துல வேற வேற மொழி பேசுறவங்க எல்லாம் நீங்க இவ்வளவு ஒரே பிளாட்ஃபார்ம்ல கொண்டு வந்து எங்களுக்கு ஒரு ஆதரவு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. பிளஸ் இந்தியால இருக்கிற குழந்தைங்களையும் நாங்க வந்து கூட்டிட்டு வரோம்னு கேட்டப்ப அதுக்கும் நீங்க ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் ஃபர்ஸ்ட் நம்ம சுமதி மேம்க்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லிக்கணும். ஏன்னா நாங்க விருட்சம் ஆரம்பிச்சது அவங்க வீட்டுலதான். அவங்க வீட்டு மாடி வீடே நாங்க வந்து ஸ்டார்டிங்ல ரொம்ப நாஸ்தி பண்ணுவோம். ஃபுல்லா மண்ணு செடி எங்களோட பெயிண்ட் எல்லாம் கொட்டி ஒரு புது வீட்டை நாங்க என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாம் பண்ணிருக்கோம். ஆனா ஒரு நாள் கூட ஆண்டி வந்து எங்க கிட்ட முகம் செலுத்ததே கிடையாது. இன்ஃபேக்ட் அவங்க கூட வந்து உட்காந்து எங்களுக்கு ஆதரவு கொடுப்பாங்க, புதுசா பண்ணுங்கன்னு ஊக்குவிச்சது அவங்கதான். சோ ஒரு அம்மாவா வந்து அவங்க எங்களுக்கு எல்லா விதமான சப்போர்ட்டும் பண்ணிருக்காங்க. எதுவும் நாங்க நைட்டு பகல் பாட்டு போட்டுட்டு தூக்க வராம என்ன பண்ணாலும் கூட வந்து உட்காந்து எங்களுக்கு எல்லா விதமான சப்போர்ட்டும் கொடுத்தாங்க. சோ பேர் சூஸ் பண்றதுல இருந்து நாங்க டிசைன் லோகோ டிசைன் பண்ணதுல இருந்து எல்லாமே இடம் உணவு அன்பு எல்லாமே அழகமா அதிகமாவே கொடுத்தாங்க. அத ஒண்ணுதான் நாங்க கத்துக்கிட்டு இப்ப மத்தவங்களுக்கு கொடுக்குறோமே தவிர இது எங்களுக்கு புதுசா எங்கிறது வரல. சோ மிக்க நன்றி. வைஷ்ணவிக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ். ஏன்னா இப்போ அவங்க வந்து நாங்க திருப்பி ஆரம்பிக்கிறப்போ எனக்கு ஒரு குழந்தை 1 வயசு ஆகுது. சோ அவங்க ஒரு வாய்ப்பு கொடுத்து எப்படி எல்லாரும் ஒரே பிளாட்ஃபார்ம்க்கு வரலாம்னு சொன்னாங்க. இப்ப வந்து உங்ககிட்ட நான் இதை பத்தி சொல்ல போறேன்னா இப்ப வெளியில பாக்குறப்போ கேக்குதா வைஷ்ணவி மேம் நான் பேசுறது? வேற ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் வருது. ஹலோ பேசலாமா இப்போ? கேக்குதா எல்லாருக்கும்? கேக்குது மேம். கேக்குது கேக்குது. ஓகே 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 சர்வேஷ், தேங்க் யூ சர்வேஷ். இப்போ ஒரு ஒரு செஷனும் பண்றப்போ எங்களுக்கு ஒரு டவுட் இருந்துச்சு. இப்ப எல்லா குழந்தைங்களும் டெய்லி ஆன்லைன் கிளாஸ் அட்டெண்ட் பண்றாங்க, நம்ம செஷன்ல அவங்க புதுசா என்ன கத்துக்க போறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. ஏன்னா எல்லா பேரண்ட்ஸும் சாட்டர்டே சண்டே தாங்க எங்க குழந்தை ஃப்ரீயா இருக்கு, அந்த டைம்லயும் என்ன ஒரு கிளாஸ்ல உட்கார வைக்க சொல்றீங்களேங்கிற ஒரு வருத்தம் இருந்துச்சு. அதனால இதை வந்து எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா ஆக்க முடியும், எவ்வளவு அந்த குழந்தைங்களை வந்து உள்ள கொண்டு வர முடியுங்கிற ஒரு ஒரு விஷயமும் யோசிச்சோம். இப்ப நேச்சர் சம்பந்தமா ஒரு ஒரு மாசமும் என்ன விழாக்கள் நடக்குது உலகம் ஃபுல்லா, ஏதாவது ஒரு ஸ்பெஷல் தீம் போதா அப்படிங்கிற மாதிரி, ஏதாவது ஃபாஸ்டா போயிட்டு இருக்கிற வாழ்க்கையை கொஞ்சம் ஸ்லோ பண்ணி ஒரு போஸ்ட் கார்ட் டே, ஒரு டார்டாய்ஸ் சேவ் டார்டில் தீம், அந்த மாதிரி தீமும் வந்து குழந்தைங்களுக்கு வந்து ஸ்கூல்ல தெரிஞ்சுக்கிறத தாண்டி ஒரு புது விஷயம் சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கிறது. பிளஸ் எதுவுமே இப்ப மத்த ஒரு விஷயம் மாதிரி போய் இந்த கடையில போய் இதை வாங்கிட்டு வாங்க, ஆன்லைன்ல இதை ஆர்டர் பண்ணுங்க, அப்பதான் இந்த ஆக்டிவிட்டிக்கு வர முடியும்னு சொல்லாம வீட்டுல இருக்கிற பொருளை வச்சு குப்பைன்னு தூக்கி போட்டு ஒரு விஷயத்த வச்சு எவ்வளவு அழகா பண்ண முடியும். ஒரு குழந்தைக்கு வந்து ஒரு உறவையும் அப்படி டக்குன்னு தூக்கி போட்டுறக்கூடாது, ஒரு பொருளையும் அப்படி தூக்கி போட்டுறக்கூடாதுங்கிற விஷயம் சின்ன வயசுல இருந்தே சொல்லி கொடுக்கணுங்கிற ஒரு எண்ணத்தோட தான் இந்த மண்ணும் ஃபண்ணும் பேர ஆரம்பிச்சப்ப கூட அப்படிதான், ஒரு மண்ணில இருந்து கூட ஃபன் இருக்கு. சோ மண்ணுதான் நம்ம எல்லாத்துக்குமே ஆதாரம். ஒரு முதல் விஷயம்
சோ பூமிங்கிறதுக்கு முதல்ல நம்ம நன்றி தெரிவிக்கணும், அதுல இருந்து எவ்வளவு விஷயம் பண்ணலாங்கிறதுலதான் நாங்க இந்த தீமே ஆரம்பிச்சோம். இன்னொன்னு ஒண்ணு சொல்லணும், ஒரு ஒரு ஆக்டிவிட்டியும் நம்ம இப்ப யூடியூப்ல எவ்வளவு ஆக்டிவிட்டிஸ் இருக்கு, பின்ட்ரெஸ்ட்ல எவ்வளவு ஆக்டிவிட்டிஸ் இருக்கு, நீங்க புதுசா என்ன சொல்லி கொடுக்க போறீங்க, இல்ல நம்மளே நாங்களே எங்களை பலவாட்டி கேட்டுக்கிட்டோம் ஏன் இந்த குழந்தை நம்ம கிட்ட கேட்கணும், அப்பதான் நாங்க எல்லா ஒரு ஒரு செஷனையும் நாங்க ஒரு ரெண்டு தடவை இல்ல சிலது மூணு தடவை கூட பண்ணி பாக்குறப்பதான் தெரியுது, இல்ல இது வந்து நெட்ல போடுற மாதிரி நம்மளால அவ்வளவு ஈஸியா பண்ண முடியாது, நமக்கே தப்புகள் நடக்கிறப்ப இந்த குழந்தைங்க என்ன பண்ணுவோம், இந்த வயசு குழந்தைக்கு இது புரியுமா, இல்ல இந்த நீடு இருக்கிற குழந்தைக்கு இதனால என்ன புதுசா கத்துக்க போகுதுன்னு ஒரு ஒரு ஆக்டிவிட்டியும் நாங்க ஒரு ரெண்டு மூணு தடவை நாங்களே பண்ணி பார்த்து அதுக்கப்புறம் தான் நாங்க செஷன்ல அதை இன்ட்ரடியூஸ் பண்றோம். அதே மாதிரி சயின்ஸ் ஆர்ட் கார்டனிங் தனித்தனியா சொல்லி கொடுக்குற ஒரு விஷயம், அது எல்லாமே இணைஞ்சதுதான் அப்படிங்கறத நம்ம எப்படி, ஏன்னா நாங்க அதை வந்து ரொம்ப லேட்டா ஆக்கிட்டு படிக்கிறப்ப தெரிஞ்சுக்கிட்டோம், சின்ன வயசுல இருந்தே அது சொல்லி கொடுத்தா குழந்தைங்க உலகத்தை பாக்குறதே வித்தியாசமா இருக்கும், ஒரு செடியை பாக்குறப்ப அதுல இருக்கிற சயின்ஸ் புரியணும், அதுல இருக்கிற ஆர்ட் புரியணும், பிளஸ் அந்த செடி ஒரு என்வாயர்மெண்டல் விஷயமாவும் புரியணுங்கிறது தான் நாங்க யோசிச்சோம். பிளஸ் ரொம்ப ஒரு ஒரு டிஐவி செஷன்ல நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப போரிங்காவும் இருக்க கூடாது, அந்த செஷனுக்குள்ள ஒரு குட்டி கேம், அந்த செஷனுக்குள்ள ஒரு குட்டி விஷயம், சோ எடுத்த உடனே செஷனுக்கு போகாம ஒரு விஷயத்த பத்தி சொல்லி ஒரு குட்டி கேம் விளையாடி குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல மூட் ஆரம்பிச்சு ஆரம்பிக்கலாங்கிறது. அதே மாதிரி ஸ்டோரி செஷன்லயும் நீங்க பாத்தீங்கன்னா வந்து வித்தியாசமான ஸ்டோரிகள், என்வாயர்மெண்ட் சம்பந்தப்பட்ட ஸ்டோரிகள், ஃபெஸ்டிவல்ஸ், மாரல்ஸ், அந்த மாதிரி ஸ்டோரி ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் அவங்களோட இமேஜினேஷனை தூண்ட ட்ரை பண்ணும். சோ இன்னைக்கு வந்து இப்ப நம்ம இன்னைக்கு செஷன்ல என்ன பார்க்க போறோங்கிறத நம்ம பார்க்கலாம். சோ எங்க செஷன்ல இருந்து பசங்க வந்து இன்டராக்டிவ் ஸ்கில்ஸ் கத்துக்கலாம், ஒரு பொருளை எப்படி ஆரம்பிக்கிறது, எப்படி ஓட்டுறது, எப்படி பிடிக்கிறது, மோட்டர் ஸ்கில்ஸ், அக்செப்டன்ஸ், எப்படி எதுவுமே வேஸ்ட் கிடையாது, எதுலயுமே ஒரு குறை கிடையாது, நம்மள நம்ம முதல்ல அக்செப்ட் பண்ணிக்கணும், நம்ம ஸ்பெஷல்ங்கிறது புரிஞ்சுக்கணும், அந்த விஷயம். கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், ஒரு குழந்தை இன்னொரு குழந்தைகிட்ட பேசுறப்ப இல்ல ஒரு ஆசிரியர்கிட்ட பேசுறப்ப சைலண்டா இருக்கிற குழந்தைங்க கூட அதை தானா முன்னேறி தானா பேசுறதுக்கு ட்ரை பண்றாங்க. கிரியேட்டிவ் டெவலப்மெண்ட், அதாவது வெறும் இப்படிதான் வெறும் விளையாட்டு வெறும் கேம்ஸ்ங்கிறத தாண்டி நிறைய விஷயம் இருக்கு. கோஆர்டினேஷன், ஒரு விஷயத்த இப்படி இப்படி இந்த முறையா செஞ்சா இன்னும் அது நல்லா இருக்கும்னு நினைக்கிறதுதான் மோஸ்ட் ஆஃப் த டேக் அவேஸ் எங்க செஷன்ல இருந்து நாங்க சொல்ல போனா. அடுத்தது நம்ம இன்னியோட செஷனுக்கு முன்னாடி வைஷ்ணவி மேம் ஒரு வாட்டி இந்த மெட்டீரியல் செக்லிஸ்ட் போட்டிருக்காங்க, எல்லார்கிட்டயும் இந்த மெட்டீரியல்ஸ் எல்லாம் இருக்கா, எல்லாரும் ஒரு தம்ஸ் அப் காமிங்க, மெட்டீரியல்ஸ் எல்லாம் பக்கத்துல இருக்குனா ஸ்டார்ட் பண்ணிடலாம், எல்லாம் மியூட்ல வச்சுக்கோங்க. அண்ட் வந்து மெட்டீரியல்ஸ் எல்லார்கிட்டயும் இருக்கா, எல்லாம் கேமரா ஆன் பண்ணிட்டீங்கன்னா தெரியும், அப்பதான் நான் பாக்க முடியும் நீங்க பண்றது எல்லாம். ஓகேவா, எல்லாரும் கேமரா ஆன் பண்ணிக்கிட்டீங்களா? குட்டீஸ் எல்லாரும் கேமரா ஆன் பண்ணுங்க. சூப்பர். எல்லாரும் செக் பண்ணிக்கோங்க ஒரு தடவை, எல்லார்கிட்டயும் இருக்கு இல்லையா? சொல்லுங்க நாட்டியா. குச்சியோ இலையோ காஞ்ச பூவோ ஃப்ரெஷ் பூவோ ஏதாவது இருந்தா போதும். எனக்கு அங்கேயர் கண்ணி, அதுக்கப்புறம் வந்து நம்ம மகிழன்,
அப்புறம் நீங்க ரெண்டு பேரும் கேமரா கொஞ்சம் ஆன் பண்ணிக்க முடியுமா? அப்பதான் தெரியும் எனக்கு. கேமரா ஆன் பண்ணிட்டு மியூட் பண்ணிக்கோங்க. ஆமா பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் ஏதாவது ஐடியா இருக்கு? யாராவது ஒரு குழந்தை சொல்லுங்க, இந்த மெட்டீரியல்ஸ் வச்சு திங்க் பண்ணி நம்ம என்ன பண்ண போறோம் இன்னைக்கு? யார் சொல்றா பாக்கலாம்? ஃப்ளவர் பாட். ஃப்ளவர் பாட், ஓகே, ஒரு ஆப்ஷன் ஃப்ளவர் பாட். வேற 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 என்ன வைக்கலாம்? அழகா இருக்கு வர்ஷா, சூப்பர். சொல்லுங்க, மரம் செய்யலாம் மேம் வச்சு. என்ன தெரியுமா பண்ண போறோம்? நம்ம எல்லாரும் நேச்சர் கிட்ஸ், நம்மளே வந்து நம்மள ப்ரௌடா எடுத்துக்கிற மாதிரி ஒரு விஷயம் பண்ண போறோம். என்ன தெரியுமா பண்ண போறோம்? நம்ம எல்லாரும் க்ரௌன் பண்ண போறோம். நேச்சர் க்ரௌன் பண்ண போறோம். ரெடியா? ரெடியா? பண்ணலாமா? நான் ரெடி. ஓகே, இப்ப நம்ம எல்லாரும் இந்த மாதிரி பண்ண போறோம். ஓகேவா? சரி, ஓகே. அதுக்கு முன்னாடி இது மாதிரி பண்றது பத்தியும் இத விஷயத்த பத்தியும் என்னன்னு நம்ம குட்டியா தெரிஞ்சுக்கணும். சோ குட்டியா பாருங்க ஸ்கிரீன்ல. ஓகேவா? வளைக்குடி மேம் சொல்லுவாங்க இது பின்னாடி என்ன தீம் இருக்கு, இது எதுக்காக நம்ம பண்றோம் சொல்லி. கவனிக்கணும் பாருங்க, ஒரு 2 மினிட்ஸ். இன்னைக்கு சில்ட்ரன் நம்ம வந்து சில்ட்ரன செலிப்ரேட் பண்ண போறோம். எப்படி? நேச்சரை செலிப்ரேட் பண்ணி சில்ட்ரன செலிப்ரேட் பண்ணோம். நம்ம எல்லாம் நேச்சருக்குள்ள குழந்தைங்க தானே. சோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நீங்க எங்க பாத்திருக்கீங்க? டிவில பாத்திருக்கீங்களா? யாராவது போட்டு எல்லாமே நேச்சர் கிட்ட இருந்து கிடைச்ச விஷயங்கள். நீங்க நிறைய பாத்திருப்பீங்க, சில பேர் பீட்ஸ் எல்லாம் கூட அனிமலோட பல்லு, அனிமலோட போன்ஸ்ல செதுக்கி பண்ணிருப்பாங்க, மெட்டல்ல பண்ணிருப்பாங்க. கிடைக்கிற அனிமலோட ஸ்கின் இருக்கும் இல்லையா? ஏன்னா அவங்க அனிமல்ஸ் எல்லாம் இப்ப ஹண்ட் பண்ணி சாப்பிட்டுட்டு அந்த ஸ்கின்ன வச்சு ட்ரெஸ் போட்டுப்பாங்க, ஸ்கின்ன வச்சு ஷூஸ் பண்ணிப்பாங்க. பெருசா குளிராம இருக்கிறதுக்கு ஹைட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அனிமலோட ஸ்கின் என்னன்னு சொல்லுவாங்க? ஹைட், HIDE அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. அந்த தோல் வச்சு அவங்க நிறைய விஷயம் பண்ணிப்பாங்க. சொல்லுங்க நாட்டியா. சீயோரமா வாழ்ந்த மீனவர்கள் என்ன பண்ணாங்க? அந்த ஷெல்ஸ் எல்லாம் எடுத்து அழகா பண்ணிட்டாங்க. ஃபிஷ்ஷோட போன்ஸ், வேல் போன் ஜுவல்லரி எல்லாம் கூட ரொம்ப நிறைய பேருக்கு தெரியும். அதை பீட்ஸ் மாதிரி பண்ணிக்கிட்டாங்க. சோ அந்த காலத்துல இருந்து மனுஷங்க என்ன பண்ணிட்டு வந்தாங்க? நேச்சர் கிட்ட இருந்து கிடைச்ச விஷயங்களை தான் பண்ணிட்டு இருந்தாங்க. நடுவுல கொஞ்ச நாள் நம்ம அதெல்லாம் மறந்து போயிட்டு பிளாஸ்டிக் ஆரம்பிச்சு, நம்ம பாலிஸ்டர் ஆரம்பிச்சு அப்படி போனோம். இப்ப திருப்பி நம்ம என்ன வரோம்? பழைய படிக்கு வரோம். இப்ப நம்ம எப்படி எல்லாம் நேச்சரை போட்டுக்கிறோம்? பூ வச்சுப்போம். நம்ம எத்தனை பேர் பாத்திருக்கீங்க? எத்தனை பேரோட வீட்டுல நீங்க பாத்திருக்கீங்க? அம்மா தலையில பூ வச்சுப்பாங்க, சாமிக்கு பாத்திருக்கீங்க,
அப்புறம் இப்ப இதெல்லாம் லேட்டஸ்டா கிடைக்கிற விஷயங்கள். இப்ப நிறைய பேர் அப்போ வந்து பூல பண்ண ஜுவல்லரி போட்டுக்கிறாங்க, அப்புறம் நம்ம ஷெல் ஜுவல்லரி எல்லாம் வந்து இப்ப வந்து கோவா பீச் எல்லாம் கோகிள்ஸ் இது கூட நீங்க வந்து ட்ரை பண்ணலாம் இன்னொரு நாள் ஃப்ரீயா இருக்கிறப்ப. மோனா படம் யார் யார் பாத்திருக்கீங்க? அந்த படத்துல எப்படி வருவாங்க மோனா? அழகா வருவாங்கல்ல, உங்க பீட்ல இருந்து அவங்க ட்ரெஸ்ல இருந்து எல்லாமே நேச்சுரலா பண்ணது, அவங்க பாட்டியே பின்னது, அந்த மாதிரி விஷயங்கள். ஸோ நேச்சர் வந்து நம்மளோட வாழ்க்கையில எப்பவுமே ஒரு பார்ட்டா இருந்திருக்கு. ஸோ நம்ம செலிப்ரேஷன்ஸ்ல நம்ம எப்பவுமே நம்ம வீட்டுல நம்ம சாமி கும்பிடுறதா இருக்கும், மா தோரணம் கட்டுவோம், தென்னை மர ஓலை கட்டுவோம், தேங்காய் உடைப்போம், பூ கொடுப்போம். ஸோ கடவுள் வழிபாடுல இருந்து நம்ம ஒரு கல்யாணங்கிறது எல்லா செரிமனிஸுமே நம்ம வெரி க்ளோஸ் டு நேச்சர்ல தான் இருந்திருக்கோம். அதனால இன்னைக்கு நம்ம சில்ட்ரன்ஸ் டேவை செலிப்ரேட் பண்றதும் சூப்பரா க்ளோஸ் டு நேச்சர் சில்ட்ரன்ஸ் டே செலிப்ரேட் பண்ணலாம். இப்ப பண்ணலாமா ஒரு கிரவுன், எல்லாரும் ரெடியா? என்ன கலர் உங்களுக்கு பிடிக்குதோ நீங்க எடுத்துக்கலாம், கலர் ப்ராப்ளம் இல்ல. என்ன கலர் பிடிக்குதோ நீங்க எடுத்துக்கோங்க. உங்களுக்கு என்ன கலர் சார்ட் பிடிச்சாலும் ஓகே எடுத்துக்கோங்க. எல்லாரும் சார்ட் எடுத்துக்கிட்டோனே எனக்கு தம்ஸ் அப் காட்டுங்க, நான் நெக்ஸ்ட் ஸ்டெப் சொல்றேன். சரி ஓகே. இப்ப ஸ்கேல் வச்சிருக்கீங்களா? ஸ்கேலும் வச்சுக்கோங்க பக்கத்துல. சொல்லுங்க தன்சிகா. ஆ ஓகே கரெக்ட் தன்சிகா, சூப்பர். அந்த சார்ட் ஓகே. ஓகே இப்ப சார்ட்டோட பாட்டம் பார்ட், சார்ட்டோட பாட்டம் பார்ட் எடுத்துக்கோங்க. அது பக்கத்துல இப்படி ஸ்கேல வச்சுக்கோங்க. மேல கீழே நான் இங்க இமேஜ்ல காமிச்சிருக்கேன் பாருங்க. ஸ்டெப் 1 பாருங்க நீங்க. Can you please repeat it one more time, ma'am? என்ன கலர் வேணா எடுத்துக்கலாமா ma'am? என்ன கலர் வேணா எடுத்துக்கலாம், உங்களுக்கு பிடிச்ச என்ன கலர் வேணா எடுத்துக்கோங்க. ஓகேவா? சோ வந்து ஸ்டெப் 1 ஃபர்ஸ்ட் பாத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் நான் சொல்றத லிசன் பண்ணிக்கோங்க, அப்புறமா ஸ்டார்ட் பண்ணுங்க. அப்ப ஈஸியா இருக்கும் உங்களுக்கு, சரியா? இப்ப ஸ்கிரீன்ல ஸ்டெப் 1 பாத்துக்கோங்க. ஸ்டெப் 1 வந்து சார்ட்டோட எண்ட் பார்ட்ட பக்கத்துல ஸ்கேல வச்சு மடிங்க, மடிச்சுக்கோங்க. ஸ்டெப் 1 பாருங்க, ஸ்டெப் 1ல இருக்கிற மாதிரி மடிச்சுக்கோங்க. கொஞ்சம் திக்காவே மடிச்சுக்கோங்க. மேம் நெத்தில போட்டிருக்கேன் பாத்தீங்களா, இந்த திக்னஸ் ஆது வரணும். சோ அதுக்கு ஏத்த மாதிரி பாத்து மடிச்சுக்கோ. ஓகேவா? இந்த திக்னஸ் ஆது வரணும். இந்த திக்னஸ் கேட்டதோ இப்ப மேம் வீடியோல காட்றேன் பாருங்க, இந்த அளவுக்கு ஆது மடிச்சுக்கோ. வைஷ்ணவி மேம், கார்ட்போர்டு இருக்கிற பசங்க இது பண்ணணுமா? கார்ட்போர்ட் யூஸ் பண்ணிக்கலாம், டைரக்டா யூஸ் பண்ணிக்கலாம் இல்லையா? ஆமா ஆமா, கார்ட்போர்ட் இருக்கறவங்க டைரக்டா கார்ட்போர்ட் யூஸ் பண்ணிக்கலாம், சார்ட் இருக்கறவங்க சார்ட்ல ட்ரை. ஒரு ஸ்டெப் மாதிரி இப்ப நீங்க உங்க நெத்தில வச்சு பாத்துக்கலாம். நீங்க கட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு தடவை உங்க நெத்தில வச்சு பாத்துக்கோங்க, இந்த மாதிரி மடிச்சுக்கோ. ஸ்டெப் 1ல இருக்கு பாருங்க. ஸ்டெப் 1 எல்லாரும் மடிச்சுட்டு எனக்கு சொல்லுங்க, நான் நெக்ஸ்ட் ஸ்டெப் சொல்றேன். நான் வெயிட் பண்றேன், நீங்க ஸ்லோவா மடி. மகிழன் மகிழன் புரிஞ்சுதா? மகிழன் டவுட் இருக்கா? மகி டவுட் இருக்கா? இன்னொரு மகிழன், குட்டி மகிழன் திவ்யா, ஓகேவா திவ்யா? புரிஞ்சுதா? அப்படியே மடிச்சுக்கோங்க. அவ்வளவுதான், அந்த ஒரு ஸ்ட்ரிப் மட்டும் போதும், ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரிப் மட்டும். சரியா? சோ எல்லாரும் வேற யாருக்கு வந்து டைரக்ட் கார்ட்போர்ட்ல ஸ்டிக் பண்ணுமா? கார்ட்போர்ட் வச்சிருக்கிறது யாரு? கார்ட்போர்ட் யார் வச்சிருக்கீங்க?
மடிச்சுக்கோங்க அப்புறமா கட் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் மடிக்க மட்டும் மடிச்சுக்கோங்க சார்ட் எடுத்து ஓகேவா ஓகே சோ எல்லாரும் மடிச்சிட்டீங்களா ஓகே வர்ஷா கரெக்ட் சூப்பர் தன்ஷிகா கரெக்ட் சூப்பர் அகத்தியன் மடிச்சிட்டீங்களா வெரி குட் அகத்தியன் சூப்பர் நெக்ஸ்ட் தனுஷ்ரீ மடிச்சிட்டீங்களா ஹாரிசான்டலா மடிக்கணும் நாட்டியா ஹாரிசான்டலா மடிச்சிட்டீங்க ஒரு ஸ்ட்ரிப் மாதிரி மேம் சொல்லுங்க மேம் முதல்ல மடிச்சிட்டீங்களா அப்புறமா கட் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் மடிச்சு மட்டும் வெச்சுக்கோங்க மடிச்சிட்டேன் மேம் ஓகே வெயிட் பண்ணலாம் எல்லாரும் மடிச்சிட்டீங்களா ஓடுது ரொம்ப பெருசா இருக்குன்னு நினைக்கிறேன் வைஷ்ணவி மேம் இன்னும் கொஞ்சம் சின்னதா பண்ணிக்க சொல்லிக்கலாமா அவங்களே கொஞ்சம் சின்னதா ஃபோல்ட் பண்ணலாம் ஆமா இன்னும் கொஞ்சம் சின்னதா ஃபோல்ட் பண்ணலாம் ஓகே ஓகே மேம் ராஜவேலன் கரெக்ட் சூப்பர் ராஜவேலன் சூப்பர் தனுஷ்ரீ ஸ்டார்ட்ங்க உங்களோடது தனுஷ்ரீ கொஞ்சம் தின்னா மடிச்சுக்கோங்க கொஞ்சம் தின்னா உங்க உங்க ஃபோர்ஹெட் லெவலுக்கு தான் இருக்கணும் அதுக்கு ஏத்த மாதிரி மடிச்சுக்கோங்க ஓகேவா மடிச்சிட்டு காட்டுங்க சர்வேஷ் கரெக்ட் சூப்பர் ஓகே மகிலன் கரெக்ட் ஓகே ஜஷ்வந்த் பண்ணிட்டு இருக்கீங்களா ஜஷ்வந்த் அண்ட் சரத் விஜய் ஓகே இப்ப மடிச்சவங்க எல்லாம் கட் பண்ணலாம் மடிச்சவங்க ஸ்டெப் த்ரீ பாருங்க ஸ்கிரீன்ல ஸ்டெப் த்ரீ கேத்த மாதிரி இப்ப அந்த ஸ்ட்ரிப்ப மட்டும் கட் பண்ணிக்கோ ஸ்டெப் ஒன் பண்ணிருப்பீங்க ஃபர்ஸ்ட் ஸ்கேல வச்சு மடிச்சிருப்பீங்க ஸ்டெப் டூ பண்ணிருப்பீங்க ரெண்டு ஸ்ட்ரிப் மாதிரி வந்திருக்கும் அப்புறமா கட் பண்ணிக்கோ அதாவது ஒரு வி ஷேப்ல வரும் பேப்பர் இப்ப ரெண்டு பகுதி இருக்கும் ஒரு 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 டாப் ஒரு பாட்டம் அந்த மடிச்ச மடிப்போட சேர்த்து ரெண்டு பகுதி மடிச்ச மடிப்போட அந்த பார்ட் மட்டும் கட் பண்ணிக்கோ தனியா கட் பண்ணிக்கோ வி ஷேப்ல வரும் என் கையில நான் காட்டுறேன் பாருங்க இந்த மாதிரி இருக்கும் இந்த மாதிரி இந்த மாதிரி இருக்கும் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க இப்படி இருந்தது இப்படி மடிச்சு இப்படி இருக்கும் புரிஞ்சுதான் டவுட் இருக்கா யாருக்காது கரெக்ட் துருவன் மேம் கரெக்ட் சத்யா மேம் கரெக்ட் கரெக்ட் தன்ஷிகா கட் பண்ணிட்டீங்களா ராஜவேலன் பர்ஃபெக்ட் சூப்பர் கரெக்ட் இதுவே திக்கா இருக்கா நினைக்கிறேன் மடிச்சிட்டு எடுக்க கூடாது சொல்லுங்க ராஜவேலன்
நீங்க உங்க நெத்தியில வச்சு பாத்தீங்களா உங்களுக்கு சைஸ் ஓகேவா? ஓகே. பெருசா இல்லையாடா கண்ணு? மேம் சொல்லுங்க. மடிக்க சொல்றாங்க கொஞ்சம். ஆமா வர்ஷா கரெக்ட். வர்ஷா நீங்க அதுல ஃபெவிகால் போட்டு வச்சிரலாம். இது 3 ஆ ஃபோல்ட் பண்ணுமா இல்ல 2 ஆ ஃபோல்ட் பண்ணுமா? ஃபோல்ட் போடு அங்க ஃபோல்ட் பண்ணு. 2 ஃபோல்ட் போடு. நான் வி ஷேப்ல வந்ததியோ மிச்சத்தை கட் ஃபோல்ட் பண்ணா போதும். வட்டிக்கோங்க அவ்வளவுதான். ரெண்டு ஸ்பேஸ் ஆஃப் பேப்பர் தான் இருக்கணும். 2 ஃபோல்ட் போடு. மறுபடியும் நான் வேணா கேமரால இருங்க ஒரே நிமிஷம், நான் ஸ்கிரீனை ஷேரிங் ஆஃப் பண்ணிட்டு கேமரால ஒரு தடவை காட்டுறேன் பாருங்க. மேம் தெரியுறேனா? மேம் எல்லாருக்கும் தெரியுறேனா? எல்லாரும் ஹை காட்டுங்க. எல்லாரும் தெரியுறேனா? ஓகே இப்ப நல்லா பாருங்க. இத பாருங்க இப்படி இருக்கா? சூப்பரா இருக்கு சாய் கார்த்திகா. பர்ஃபெக்ட் பிங்க் கலர், அழகா இருக்கீங்க. அது பாதியே மடிச்சுக்கோங்க சாய் கார்த்திகா. நல்லா இருக்கு ஜஷ்வந்த், சூப்பரா இருக்கு, அழகா இருக்கீங்க மேம், கூட்டா இருக்கீங்க. ஓகே வேற மேம் கூப்பிட்டது யாரு? மேம் நாட்டியா சூப்பரா இருக்கு. சொல்லுங்க நாட்டியா. சொல்லுங்க நாட்டியா. மேம் இது கரெக்ட் தான் மேம்? கரெக்ட். நடுவுல இங்க ஃபெவிகால் தடவி ஒட்டுங்க பாருங்க. ஒட்டாதவங்க ஃபெவிகால் இருக்கு மேம் கிட்ட. ஒட்டாதவங்க உள்ள ஃபெவிகால் தடவி ஒட்டுங்க. அந்த வி ஷேப்ல இருக்கு இல்லையா, அதுல ஃபெவிகால் தடவி இப்படி அந்த பேப்பரை மூடிடுங்க. சோ பேப்பர் கொஞ்சம் ஸ்டிஃப் ஆயிடும். இப்ப ஸ்டிஃப் ஆயிடும், ஏன்னா நம்ம உள்ள வெச்சிக்கிறோம் இல்லையா, அதனால அப்படி ஒட்டுங்க. அவ்வளவுதான். சோ இப்படி வி ஷேப்ல பேப்பர் எடுத்தீங்க, glue போட்டு அப்படியே ஒட்டிடுவீங்க. அவ்வளவுதான். மேம் வந்து இப்ப உள்ள glue போட்டுருக்கேன், அப்படியே glue போட்டு க்ளோஸ் பண்ணி ஒட்டுறேன். அவ்வளவுதான், பிரியாம இருக்கிறதுக்காக ஒட்டுறோம். ஓகேவா? துருவனும் கரெக்ட், தன்ஷிகா கரெக்ட், நாட்டியா கரெக்ட், அகத்தியன் காட்டுங்க. அகத்தியன் கரெக்ட், சூப்பர். சஷ்வந்த் கரெக்ட், மகிழன் குட்டி மகிழன் கரெக்ட், வர்ஷா கரெக்ட், அங்கேயட்டனி கரெக்ட், தனுஸ்ரீ காட்டுங்க. தனுஸ்ரீ கரெக்ட், சூப்பர். சர்வேஷ் ஓகே, எல்லாரும் காட்டீங்கன்னா எல்லாருக்கும் கரெக்ட் சொல்லு. சர்வேஷ் கரெக்ட், எவ்ரிபடி ஓகே சூப்பர். ஓகே இப்ப நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு, உங்ககிட்ட இருக்கிற ஃபிளவர்ஸ் என்ன, உங்ககிட்ட இருக்கிற ஸ்டிக்ஸ் எல்லாத்தையும் செக்மெண்ட் பண்ணி வைப்போம். ஸ்டிக்ஸ் இருந்ததுன்னா ஸ்டிக்ஸ தனியா, ஃப்ளவர்ஸ் இருந்ததுன்னா ஃப்ளவரை தனியா, லீவ்ஸ் இருந்ததுன்னா லீவ்ஸ தனியா, அந்த மாதிரி செக்ரிகேட் பண்ணி ஃபர்ஸ்ட் வை. ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸ் வேணாம். இந்த மாதிரி நேச்சர் ஸ்டிக்ஸ் இருக்கா? நேச்சர் ஸ்டிக்ஸ் அதாவது இப்ப வெளியில இருந்த குச்சி, மரத்துல இருந்த குச்சி, அந்த மாதிரி. இது நல்லா இருக்கு அங்கே கண்ணி, இது ஓகே அங்கே கண்ணிக்கு. ஓகே ஓகே ஜஷ்வந்த் ஓகே. ஃபர்ஸ்ட் செக்ரிகேட் பண்ணி வெச்சுக்கோங்க. நான் இஸ் ஓகே. ஆ சொல்லுங்க சர்வேஷ். ஓகே கொஞ்சம் பெருசா இருக்கு சர்வேஷ். நம்ம சர்வேஷ் கொஞ்சம் பெருசா இருக்கு, குட்டியா எடுத்துக்கோங்க. இந்த கையில இருக்குறது சின்னது மட்டும் எடுத்துக்கோங்க. ஓகேயா? ஓகே ராஜவேலன் ரொம்ப பெருசா இருக்கு. வர்ஷா தோ ஓகே. ராஜவேலன் ரொம்ப பெருசா இருக்கு, கொஞ்சம் சின்னது பண்ணிக்கோங்க. இங்க பாருங்க நீங்க காமிங்க. இங்க பாருங்க, இப்ப மேம் கிட்ட இப்படி இருக்கு.
மேம் வந்து இந்த பார்ட் வரைக்கும் மட்டும் எடுத்துக்கிறேன், கத்திரிக்கோள் இருந்தா உங்க சைஸுக்கு மட்டும் யோசிச்சுக்கோங்க, இந்த அளவுக்கு இருந்தா போதும். இங்க பாருங்க உங்க நீங்களா குட்டி பசங்க தான், இவ்வளவு இருந்தா போதும், இவ்வளவுதான் தெரியுதா? இந்த மாதிரி ஒரு 2 ஸ்டிக்ஸ் இருந்தா ஓகே. ஸ்டிக்ஸ் இருக்கிறவங்க ஓகே, ஸ்டிக்ஸ் இல்லாதவங்க லீஃப் ஃப்ளவர்ஸ் மட்டுமே போதும். ஓகே, சோ இப்போ உங்ககிட்ட இருக்குறதுல உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் இந்த இது எந்த இடத்துல ஸ்டிக் பண்ணனும் மேம்? நான் சொல்றேன், நீங்க ஃபர்ஸ்ட் எடுத்து மட்டும் வெச்சுக்கோங்க, அங்க இருக்கு நீ, நான் சொல்றேன் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் எடுத்து மட்டும் வெச்சுக்கோங்க ஓகேவா? இது பாருங்க ஓகேவா? இப்ப ஸ்கிரீன்ல தெரியுதா? ஓகே, இப்ப வந்து உங்களுக்கு வச்சிருக்கிற விஷயத்த வச்சு நீங்க ஃபர்ஸ்ட் உங்க சார்ட் மேல அரேஞ்ச் மட்டும் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஒட்டாதீங்க, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அழகா அரேஞ்ச் பண்ணுங்க. இப்ப மேம் பாத்தீங்கன்னா நடுவுல வந்து கிரவுன் மாதிரி வரத்துக்காக லீவ்ஸ் வச்சிருக்கேன், நல்லா ஃபர்ஸ்ட் கேட்டுக்கோங்க. கிரியேட்டிவா அரேஞ்ச் பண்ணணும் சரியா? உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும், கலர் காம்பினேஷன்ஸ் யோசிக்கணும். ஓகே, மூணு விஷயம் மெயினா வச்சுக்கணும். ஓகே, கலர் காம்பினேஷன்ஸ் யோசிக்கணும், அதுக்கப்புறம் அரேஞ்ச்மெண்ட் வந்து அழகா இருக்கணும். அரேஞ்ச் மட்டும் பண்ணி பாருங்க, எது பக்கத்துல எது வந்தா நல்லா இருக்கும்னு நீங்க யோசிச்சு பண்ணுங்க. ஏதாவது சேஞ்ச் பண்ணனும்னா பண்ணிட்டு நம்ம அதுக்கப்புறம் ஒட்ட ஆரம்பிக்கலாம். ஒட்டாதீங்க, ஃபர்ஸ்ட் அரேஞ்ச் மட்டும் அரேஞ்ச் பண்ணுங்க. இப்ப வந்து உங்களுக்கு ஒரு இடத்துல ரெட் கலர் லீஃப் வந்தா நல்லா இருக்கும்னா ரெட் கலர் லீஃப், அப்புறம் பக்கத்துல கிரீன் லீஃப், அப்புறம் ஃப்ளவர்ஸ் வச்சிருந்தீங்கன்னா கொஞ்சம் ஃப்ளவர். நீங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஃபர்ஸ்ட் அரேஞ்ச் பண்ணுங்க, ஒட்டாதீங்க மேம். நீங்க அரேஞ்ச் பண்ணுங்க தஞ்சிக்கா, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அரேஞ்ச் பண்ணி. அழகா இருக்கு, துருவனும் கலர் கலர் லீஃப் வச்சிருக்காரு. கலர்ஸ் கலர் காம்பினேஷன் யோசிங்க. இப்ப ரெட் இருக்கு, ரெட் பக்கத்துல கிரீன் வந்தா நல்லா இருக்கும், அப்புறம் கிரீன் மேல எல்லோ வந்தா நல்லா இருக்கும். இந்த மாதிரி நீங்க வந்து கிரியேட்டிவா பிளே பண்ணணும், எது பக்கத்துல எது வைக்கலாம், எது எதையும் மிக்ஸ் பண்ணலாம் அப்படி நீங்க யோசிச்சு பண்ணுங்க. டைம் எடுத்துக்கோங்க, பட் ஃபர்ஸ்ட் அரேஞ்ச் மட்டும் பண்ணுங்க. சொல்லுங்க ராஜவேலன், என்ன கலர் இருக்கு உங்ககிட்ட? ஓகே, ரெட் இருக்கு, வேற என்ன இருக்கு? லீஃப் அது ரெட் கலர்ல இருக்குது. என்னது? ரெட் கலர்ல ஃப்ளவர். ஃப்ளவர், சூப்பர். வேற என்ன இருக்கு? லீஃப் இருக்கு. ஆ ஓகே, இப்போ நீங்க வந்து ரெண்டு பக்கம் லீஃப் வெச்சிட்டு நடுவுல ரெட் கலர் ஃப்ளவர் வைங்க. இப்ப ராஜாலாம் பாத்துக்கிங்க இல்ல, ராஜாலாம் எப்படி கிரவுன் இருக்கும், டெக்கரேட்டிவா இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி நீங்க யோசிச்சு அரேஞ்ச் பண்ணுங்க, எப்படி பண்ணா நல்லா இருக்கும். இது வந்து நீங்க போட்டுக்க போறீங்க, அதனால உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அப்படி அரேஞ்ச் பண்ணுங்க. மேம் வந்து கீழே சாம்பிள் காமிச்சிருக்கேன் பாருங்க, ஸ்கிரீன்ல இருக்கிறது சாம்பிள் தான், நீங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணுங்க. மேம் ரெண்டு பண்ணிருக்கேன், ஸ்கிரீன்ல ரெண்டு இருக்கு பாருங்க. மேம் இந்த ஃப்ளவர் ஓகேவா மேம்? அழகா இருக்கு தஞ்சிக்கா, அத சென்டர்ல வெச்சுக்கோங்க. எப்படி இருந்தா சூப்பரா இருக்கு மேம். இஸ் திஸ் ஓகே மேம்? நைஸ் நைஸ், யா ஓகே மேம். ஆ எஸ் ஹாய் கார்த்திகா, ஆ அழகா இருக்கு. ஹாய் கார்த்திகா, ஓகே ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வெச்சு பாருங்க, ஃபர்ஸ்ட் வெச்சு பாருங்க எது பக்கத்துல எது வைக்கலாம் அப்படி சொல்லுங்க.
சென்சே கீழே கொண்டு வர சொல்லுங்க. அங்க இருக்க நீ ஏதாவது கேட்டீங்களா? சென்சே கீழே வை. ஆ ஓகே மேம். ஆ சொல்லுங்க வர்ஷா சொல்லுங்க. ஹாய் சொல்லுங்க. எல்லாமே முடிஞ்சிட்டா ஒட்டலாமா மேம்? நீங்க ஃபர்ஸ்ட் அரேஞ்ச் பண்ணிட்டீங்களா? அரேஞ்ச்மென்ட் மேம் ஒரு தடவை பாத்துறேன், அப்புறமா நீங்க ஒட்டலாம். ஸ்டிக்கும் இப்போ இங்க பாருங்க மேம் வந்து இப்படி ஸ்டிக் போட்டுட்டு இருக்கேன், ரெண்டு பக்கமும் இப்படி அழகா ஸ்டிக் வச்சிருக்கேன். சோ ஸ்டிக்கும் நீங்க எப்படியாவது அரேஞ்ச் பண்ண முடிஞ்சா அரேஞ்ச் பண்ணுங்க. அப்புறம் ஸ்டிக் காமிக்கிறேன்மா. ஸ்கிரீன் கீழே காட்ட முடியுமா? கஷ்டம்னா காட்ட வேண்டாம். அரேஞ்ச்மெண்ட் உங்களுக்கு பிடிக்கிற வரைக்கும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, அரேஞ்ச் பண்ணிட்டு எனக்கு சொல்லுங்க. ஆ நல்லா இருக்கு வர்ஷா. ஓகே நைஸ் தெரியுது. ஆ சொல்லுங்க ராஜவேலன். இன்னும் கொஞ்சம் கிட்ட காட்டுங்க. ஆ ஓகே ரெட் கலர் ஃப்ளவர் இருக்கு, அப்புறம் ரெண்டு சைடுல கிரீன் இருக்கு, கரெக்டா? நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு. வேற ஏதாவது இருக்கா? இருந்தா பக்கத்துல வைங்க இன்னும் கொஞ்சம். பக்கத்துல பாருங்க மேம் பிக்சர்ல ஸ்டிக் அரேஞ்ச் பண்ணுங்க. ஸ்டிக் வந்து இப்படி சைடுல ரெண்டு பக்கம் வைங்க. நீங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இன்னும் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணுங்க. போறீங்கல்ல அதனால அதுக்கேத்த மாதிரி அரேஞ்ச் பண்ணுங்க. சொல்லுங்க மேம் கூப்பிட்டது யாரு? சர்வேஷ் மேம். சொல்லுங்க சர்வேஷ். சர்வேஷ் சூப்பரா இருக்கு. சர்வேஷ் உனக்கு பிடிச்சிருக்கா? ஓகே மேம் குட் மேம். ஓகே அப்ப மெதுவா ஒண்ணு ஒன்னா அரேஞ்ச்மெண்ட் மாறாம ஒட்ட ஆரம்பி. ஓகே அரேஞ்ச்மெண்ட் மாறாம ஒட்ட ஆரம்பி ஒண்ணு ஒன்னா. ஜஸ்வந்த் பண்ணிட்டீங்களா? ஜஸ்வந்த் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஜஸ்வந்த் கேக்கலையே, மியூட்டட். மேம் இப்பே பேஸ் பண்ணலாமா மேம்? ஆ அரேஞ்ச்மெண்ட் ஓகே ஆனவங்க பேஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். அரேஞ்ச்மெண்ட் மாறாம நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு, அழகா இருக்கு. ம் சூப்பர் நைஸ் பியூட்டிஃபுல்லா இருக்கு ஜஸ்வந்த், இது அழகா இருக்கு. ஜஸ்வந்த் இன்னும் கொஞ்சம் இங்க சைடுல, இன்னும் கொஞ்சம் சைடுல ஏதாவது பக்கத்துல இந்த பக்கம் ரெண்டு அந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணுங்க. ரொம்ப அழகா இருக்கு. துருவன் பண்ணிட்டு இருக்கீங்களா? துருவனுக்கு பிடிச்சிருக்கா? காட்டு சொல்லு மிஸ் கிட்ட காட்டு. நல்லா இருக்கா? துருவனுக்கு பிடிச்சிருக்கா? சூப்பர் சம் ஐடியா மேம். இந்த மாதிரி ஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணலாமா மேம்? ஆ பண்ணலாம். அங்க இருக்கு கொஞ்சம் கட் பண்ணிக்கோங்க, அதாவது நீங்க வெச்சிருக்கிறதுக்கு ப்ரொபோஷனலா எடுத்துட்டு போணும். அது மட்டும் தனியா தெரிய கூடாது இல்லையா? அதனால நீங்க கொஞ்சம் கட் பண்ணிக்கோ அரேஞ்ச் பண்ணுங்க. அகத்தியன் சூப்பர், லீஃப் சென்டர்ல வச்சிருங்க அகத்தியன், அழகா இருக்கும். இப்ப பாருங்க மேம் கூட வச்சிருக்கு கிங்கோட கிரவுன் மாதிரி சென்டர்ல பெரிய லீஃப். சூப்பர் சரிங்க, வெரி குட். சாமந்தி பூ இருக்கு.
சொல்லுங்க யார் கூப்பிட்டது? தன்ஷிகா சொல்லுங்க. வெயிட் இங்க வெயிட். தன்ஷிகாக்கு டவுட்டா? நோ மேம். ஏ கீழே வச்சு காட்டு, அப்படியே ஸ்கிரீன கீழே காட்டு மேம். சூப்பர், லவ்லி லவ்லி, அழகா இருக்கு தன்ஷிகா. வெரி நைஸ், வெரி நைஸ். அங்க இருக்கனியும் பியூட்டிஃபுல்லா இருக்கு, லவ்லி. மெதுவா இப்ப வந்து அரேஞ்ச்மெண்ட் மாறாம ஒன் ஒன்னா ஒட்டுங்க, ஓகேவா? ரெண்டு பேரும் அங்க இருக்கனியில், வெரி நைஸ். பார்த்து ஸ்டிக் பண்ணுங்க. ஆனா இப்ப ஸ்டிக் பண்ணும்போது நீங்க எல்லாம் என்ன ஸ்டிக் வச்சிருக்கீங்க? இப்ப இந்த ஃபெவி ஸ்டிக் வச்சிருக்கீங்களா யாராவது? கொஞ்சம் ஒட்டிக்கும் ஒட்டிக்காம வந்து பார்த்து நீங்க ஒட்டலாம், வெரி குட். பார்த்து ஹேண்டில் பண்ணுங்க. அம்மா பரிசு வந்து தான் வச்சிருக்கோம். இப்ப ஒட்டறதுக்கு எல்லாரும் இப்ப ஒட்ட ஆரம்பிச்சிட்டோம் இல்லையா? ஓகே ஓகே. இப்ப ஒட்டறவங்க எல்லாருக்கும் இப்ப ஒட்டறதுக்கு 10 மினிட்ஸ், 10 மினிட்ஸ்ல ஒட்டி முடிச்சிடணும். கீழே வச்சு ஒட்டுங்க, அப்பதான் வந்து அரேஞ்ச்மெண்ட் டிஸ்டர்ப் ஆகாது. கீழே வச்சு பார்த்து மெதுவா ராஜவேல் கேமரா ஆன் ஆகல. ஓகே கேமரா சர்வேஷ் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஓகே சர்வேஷ் ஃபுல்லா போறோம்மா. ஃபுல்லா தான் போறோம். ஃபுல்லா போட்டா அங்க ஒட்டிடலாம். மேம் ஏதாவது டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாமா? பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இதெல்லாம் நேச்சுரல் ஐட்டம்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் ஸ்டிக் பண்ணிடுங்க. அப்புறமா உங்களுக்கு வேணும்னா டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ். ஓகே மேம். நான் இங்க கம்மி போட்டுக்கிறேன். மேம் சொல்லுங்க. சர்வேஷ் finish ma'am. மெதுவா தூக்க முடியுது ஐபியே பார்த்து. எஸ் மேம். இந்த பக்கம் இல்ல, இந்த பக்கம் இல்ல, கரெக்டா? ஓகே ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர். ஓகே கொஞ்ச நேரம் காயட்டம் வேணா வச்சிருங்க, காயட்டம் விழாம இருக்கா? ஓகே விழாம இருந்ததுன்னா ஓகே. உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அப்படி. சின்ன இடையில
பெரிய மகிழன் ரெண்டு மகிழன் இருக்காங்க, குட்டி மகிழன் பெரிய மகிழன். ஹாய் மகிழன், ஆ சூப்பரா இருக்கு, செம்ம கியூட்டா இருக்கு மகிழன்து. ராஜவேலன் லவ்லி, அழகா இருக்கு, சூப்பர். இன்னும் 5 மினிட்ஸ் ஒட்டுறதுக்கு, 5 மினிட்ஸ் இருக்கு, 5 மினிட்ஸ்ல ஒட்டி முடிச்சிடணும். மஞ்சளே போனா சென்னை அப்புறம் கலர் பண்ணிக்கலாம், வேற நடுவில் வச்சு கலர் பண்ணிக்கலாம். அடிக்கிறது பாக்குறீங்களா மேம்? ஆ காட்டுங்க, இருங்க வர்ஷாவும் காட்டுறாங்க, இருங்க ஃபர்ஸ்ட் நான் வர்ஷா அது பாத்துட்டு இருந்தேன். ஆ காட்டுங்க வர்ஷா. கொஞ்ச நேரம் காயட்டும், அதுக்கப்புறம் கூட காட்டுங்க மேம் கிட்ட, ப்ராப்ளம் இல்ல, காயட்டும். ஓகே நாட்டியா, நைஸ் நாட்டியா. ஆ थैंक यू மேம், ஃபைனல் லீவ் வைக்க போறேன். நல்லா இருக்கு நாட்டியா, சூப்பரா இருக்கும் நாட்டியா. சீஷெல்ஸ் லவ்லி, செமையா இருக்கு நாட்டியா, வெரி நைஸ். சீஷெல்ஸ் தீ தீம் நைஸ் மேம். இது யாரு உங்க ஃப்ரெண்டோட தான், நல்லா இருக்கு, வெரி குட் வெரி குட். சரி இப்ப ஒட்டுறதுக்கு 3 minutes ராஜவேலன் லவ்லி, சூப்பரா இருக்கு ராஜவேலன். ஓகே ஓகே ஓட்டிங் மேம். ஆ சொல்லுங்க வர்ஷா, சொல்லுங்க வர்ஷா. அப்ப பண்ணலாமா மேம்? இப்போ நீங்க இப்ப ஃபர்ஸ்ட் ஒன்னு கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க இல்லையா, அப்புறமா நீங்க அப்புறமா ட்ரை பண்ணி பாருங்க. எஸ் மேம்.
கார்னர்ல வந்து பென்சில் இல்ல எதையாவது வச்சு அம்மா கிட்ட கொடுத்து ஓட்ட போட்டுக்கோங்க. குட்டியா ஓட்ட போட்டு இந்த ரிப்பனையும் இல்ல கயிறு, நீங்க கயிறு வச்சிருந்தீங்கன்னா அதுல அதுல கட்டிக்கலாம். உங்க சைஸுக்கு ஏத்த மாதிரி பாத்துக்கோங்க, உங்க ஹெட்டோட சைஸுக்கு ஏத்த மாதிரி கட்டிக்கலாம். கட்டிட்டு எல்லாரும் ரெடி ஆக போறோம், போட்டோ போஸ்ட் கொடுக்கேன். சாய் கார்த்திகா பண்ணிட்டு இருக்கீங்களா, ஓட்டிட்டு இருக்கீங்களா? டுவிங் மேம், ஒரு கொஞ்ச நேரம் யாரு கூப்பிடுங்க மேம். ஆ இல்ல இல்ல, சாய் கார்த்திகா நாட்டியா? ஓகே, நான் ஓட்டிட்டு இருக்கேன் மேம். ஓகே ஓகே ஓகே, குடுமா வட்டா குருவன் ஓட்டிட்டு இருக்கீங்களா? ஓகே ஹலோ இந்த மேலே கடந்தது பாருங்க கண்ணே. அம்மா இதானே இப்படி வச்சிட்டுமா? நன்றி, என்ன பண்ணிட்டு இருக்க? அதெல்லாம் தெரியாது, அதெல்லாம் காஞ்சிரும். காஞ்சவில்லன் காஞ்சவில்லன் கீழே இங்க சைடுல ஹோல் போட்டு கட்டி வச்சிருக்கீங்களா? இங்க ரெண்டு சைடுலயும் குட்டியா ஓட்ட போட்டு ரிப்பனோ இல்ல என்ன பண்ணிட்டு இருக்க? ஓகேவா? அப்பதான் நீங்க உங்க சைஸுக்கு ஏத்த மாதிரி ரெடி பண்ணி எங்கடி வைக்க சொல்ற? திருப்பி வைக்கணும்மா, சீக்கிரம் எக்ஸாம் எழுதலாம். முடிச்சவங்க எல்லாம் ஒட்டி முடிச்சவங்க எல்லாம் ஹோல் போட்டு ரெடி பண்ணிக்கோங்க கட்டிக்கிறதுக்கு. ஓகேவா? ஸ்லோவா திவ்யா, ஓகேவா? ஏதாவது டவுட் இருக்கா திவ்யா? சூப்பர், கிரீன் கிரீன் கிரவுன் நல்லா இருக்கு. கஞ்சிக்கா ஒட்டிட்டீங்களா? மடக்கி மடக்கி போடணும் கண்ணே, இந்த சைடு ஒரு மடக்கு அந்த சைடு ஒரு மடக்கு மடக்கி ரெண்டு ஒன்னா போடணும். கௌரி இத போட்டு விட,
இந்த ரப்பர் பாண்ட போட்டு விடு. அகத்தியன் கட்டிட்டீங்களா? அகத்தியன் அகத்தியன் கயிறு கட்டிட்டீங்களா? கெட்டியர் அட்ஜஸ்ட் பண்ணுவோம்ல, இந்த சைடு ஒரு மடக்கு இந்த சைடு ஒரு மடக்கு. இல்ல மேம் அம்மா கட்டிட்டாங்க. சூப்பர் ராஜிலன், அழகா இருக்கு. ராஜ மாதிரி ரெடி ஆயிட்டீங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ரெடி ஆகட்டும், ஒரு 2 minutes வெயிட் பண்ணலாம் சரியா? அப்புறம் நம்ம போட்டோ எடுத்துக்கலாம். சாய் கிருத்திகாவும் சாய் கிருத்திகாவும் பிரின்சஸ் மாதிரி ரெடி ஆயிட்டு இருக்காங்க. நைஸ் நைஸ் நைஸ், அழகா இருக்கு எல்லாருக்கும். சாய்க்கிருத்திகா சூப்பரா இருக்கு. சர்வேஷ் கிரவுன் போட்டுக்கிட்டீங்களா? கிரவுன் போட்டீங்களா? செட் பண்ணிட்டு இருக்கேன் மேம். சரி சரி, கவின்க்கு ஒண்ணு பண்ணீங்களா? அப்புறமா பண்ணுவேன் மேம். அப்புறமா பண்ணி ரெண்டு பேர் போட்டோ அனுப்புறீங்களா எனக்கு? ஓகே மேம். ஓகே. ஆ, துருவனுக்கு அம்மா போட்டு விடுறாங்க, ரெடி ஆயிடுச்சு துருவனோட கிரவுன். தலையில போட்டுனே கீழே உழுது. அதான் கொஞ்சம், அதான் நம்ம கொஞ்சம் காயல இல்லையா, அதனாலதான் நம்ம ஒரு வச்சிடலாம். நல்லா இருக்குல்ல உங்களுக்கு, வர்ஷா பிடிச்சிருக்கா? அஞ்சிகா கிரவுன் ரெடி. சூப்பர் இங்க இருக்கு பாருங்க, சீர்லாம் மெதுவா கட்டுங்க. நல்லா இருக்கு சர்வேஷ், சூப்பரா இருக்கு சர்வேஷ். தேங்க்யூ மேம். உனக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. எல்லாம் ரெடி ஆயிட்டு இருக்காங்க. அங்க இருக்கு, நீ ரெடியா? மேம் 2 minutes மேம். 2 minutes-ஆ? சரி. அனுஸ்ரீ மகிழன், குட்டி மகிழன், வா குட்டி மயிலனுக்கு கிரீன் கிரவுன் லவ்லி. அவருக்கு போட்டு மாட்டாரு. வர்ஷா சூப்பரா இருக்கு. அகத்தியன் பாப்பாவும் கிரவுன் போட்டாச்சு. ஓ கிரவுன் பாப்பாக்கு, அம்மா ஆதிவைட் அம்மா கியூட்டா இருக்கு. லவ்லி லவ்லி, ரொம்ப அழகா இருக்கு எல்லாரதும். ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு எனக்கு இத பாக்க. வெரி நைஸ், வெரி நைஸ். ஐயோ அம்மா கூப்பிட்டு ஆதிரைக்கு செம்ம கியூட்டா இருக்கு குட்டியா. ஆமா, லாஸ்ட் 2 மினிட்ஸ் எல்லாரும் வெயிட் பண்றாங்க பாருங்க. முடிச்சிடலாம் லாஸ்ட் 2 மினிட்ஸ்.
ஒரு போட்டோக்கு மட்டும் எல்லாரும் ரெடி ஆயிடுங்க, அப்புறமா நீங்க திரும்ப கூட ஸ்டிக் பண்ணிக்கலாம். சூப்பர் சூப்பர், எல்லாம் போட்டுட்டு உட்காந்துக்கோங்க. அகத்தியன் ஆதிரை ரெடி, துருவன் ரெடி, சாய் கார்த்திகா ரெடி, வர்ஷா ரெடி, தன்சிகா ரெடியா, தனுஸ்ரீ அங்கேக்கணி, ராஜவேலன் ரெடி, தன்சிகாவும் ரெடி, நம்ம மகிழன், மகிழன் ரெடியா? எனக்கு பூ எல்லாம் இருக்கு, நீ கொஞ்சம் சூப்பரா இருக்குல்ல, எந்த நல்லா இருக்கா சாய் கார்த்திகா? கன்சிகாதும் பியூட்டிஃபுல்லா இருக்கு. ஓகே, சோ இப்ப அங்கே இருக்கண்ணி, மகிழன், தனுஸ்ரீ ரெடி ஆயிட்டீங்கன்னா நம்ம எல்லா போட்டோ எடுத்துக்கலாம். நாட்டியா வர்ஷா ரெடி ஆயிடுங்க, சர்வேஷ் ரெடி, சூப்பர். Okay, last 1 minute, Angetani Tanushri. Natya? Photo is ready? Ready, Arthur, ready. No, 1 minute ready, Arma. 1 minute. Chitra? Where are you? I'm going to go. Where are you? Thank you, Chitra. துருவனுக்கு பிடிச்சிருக்கான். சொல்லுங்க, அங்க இருக்க நீ லவ்லி, ரொம்ப அழகா இருக்கு, போட்டுக்கோங்க, சூப்பரா இருக்கு. துருவன் அம்மா சூப்பரா இருக்கு. துருவன் உங்களது கலர் கலர்லாம் இருக்கு. தேங்க்யூ சொல்லுமா, அப்புறம் அம்மா பிச்சு விடுறேன், அதுல பட்டுச்சு அம்மா பிச்சு விடுறேன். சரி சரி, ரெடி ரெடி போட்டோ செஷனுக்கு. எல்லாரும் போட்டோக்கு வாங்க வாங்க சீக்கிரம். இப்ப வரைக்கும் எடுத்தாச்சு, இன்னும் தனுஷ்ரீயும் அங்கேற்கனையும் போட்டுட்டு வரட்டும், ஒரு 2 minutes. நாட்டியாவும் போட்டுக்கோங்க, மகி குட்டி மகி போட்டுக்கோ, நல்லா இருக்கு மகி போட்டுக்கோங்க. அங்கேற்கனியும் அதிரை வட
மாட்டியா தம்பி? மகிழனு த்ரீ. வெரி குட். போட்டுக்கோங்க. ஒரு 1 மினிட். ஓகே கொடுக்கும் கொடுக்கும் வெயிட் பண்ணு. ஸ்மைல் சூப்பர். ஓகே ஓகே டன். ஓகே எப்படி இருந்துச்சு செஷன்? எல்லாருக்கும் பிடிச்சதா? கிரவுன் எப்படி இருக்கு? ஆசம் மேம் பிடிக்குது மேம். பிடிக்குது மேம். வேற வேற அங்கேயே நீங்க பிடிச்சதா? பிடிச்சிருக்கு மேம். சிதா ஓகே தன்சிதாக்கு பிடிச்சிருக்கா? எஸ் மேம். ஓகே சூப்பர். துருவனுக்கு பிடிச்சிருக்கா? சொல்லுங்க சரி உங்க பேர் சொல்லுங்க. மேம் தீபிகா. தீபிகா ஓகே சாரி. ஓகே சரி ஓகே மேம். நான் தன்யா மேம். எஸ் மேம். இந்த முடிஞ்சது. நாங்க இப்ப பிரியா மேம் மட்டும் ஒரு ஃபியூ வேர்ட்ஸ் பேச சொல்லட்டுமா? எஸ் மேம். ஓகே பிரியா மேம் நீங்க ஒரு ஃபியூ வேர்ட்ஸ் ஷேர் பண்ணலாம். எல்லாருக்கும் வணக்கம். என் பேரு பிரியா. நான் அகத்தியனோட அம்மா. அகத்தியன் வந்து மார்ச்ல இருந்து இந்த கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு இருக்கான். ஃபர்ஸ்ட் டிஐஒய் கிளாஸ் செஷன் ஆன்லைன் அப்படின்னதுமே வந்து எனக்கு ரொம்ப ஆர்வமா இருந்தது. ஃபர்ஸ்ட் செஷன் பாத்தீங்கன்னா முட்டையோட ஓடு, அதுக்கப்புறம் கொஞ்சம் மண்ணு, ஸ்பைசஸ் கேட்டிருந்தாங்க. இது எப்படி ஆன்லைன்ல சொல்லி கொடுக்க முடியும் அப்படின்னு எங்களுக்கு எனக்கு வந்து ரொம்ப ஆர்வமா இருந்துச்சு. பட் டீச்சர் வந்து இவங்க மேம் வந்து சொல்லி கொடுக்கறது பாத்தீங்கன்னா ரொம்ப குழந்தைங்களுக்கு அவங்களோட லெவலுக்கு இறங்கி வந்து ரொம்ப ஈஸியா சொல்லி கொடுத்தாங்க. சோ இப்படி ஒரு செடி வளர்க்குற செஷன், மேக் யுவர் ஓன் ஃபுட், ஒரு ஃபுட்டோட இம்பார்ட்டன்ஸ், சாப்பாடு வந்து நம்ம தட்டுக்கு எப்படி வருது அப்படிங்கறதெல்லாம் வந்து நம்ம வீட்டுல சொல்லி கொடுக்கறது இல்ல. அம்மா அப்பா வந்து நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்குறமா என்னன்னு தெரியல. பட் இவங்க வந்து ரொம்ப அதை அழகா சொல்லி கொடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் செஷனே வந்து ஓன் ஃபுட் அப்படின்னு சொல்லிட்டு மைக்ரோபிரீன்ஸ் வந்து முட்டை ஓடுல எப்படி வளர்க்கறது அப்படிங்கறதா இருக்கு. ஃபர்ஸ்ட் செஷன்லயே வந்து எனக்கு ரொம்ப இம்ப்ரெசிவா இருந்தது. இவங்க கிளாஸ் சொல்லி கொடுத்த விதம், குழந்தைங்கள்ட்ட பேசுற விதம், அப்புறம் சாஃப்டா டீல் பண்றது. ஒரு ஒரு குழந்தைங்க 10 பேர் இருந்தாங்கன்னாலும் 10 பேர்கிட்டயும் அவங்களோட கான்வர்சேஷன் பாத்தீங்கன்னா இருக்கும். செஷன் வந்து பாத்தீங்கன்னா எல்லாரோடையுமே வந்து அவங்க பேசிப்பாங்க. எல்லா குழந்தைங்கள்ட்டையும் பொறுமையா சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஒரு செஷனோட தீம் பாத்தீங்கன்னா கரண்ட் சினாரியோல என்ன இருக்கோ அதை வந்து அவங்க வந்து சூஸ் பண்ணியிருந்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மதர்ஸ் டே, ஃபாதர்ஸ் டே, அப்புறம் வந்து டோட்டல் சேவிங் டே, அப்புறம் வந்து டை, அவங்க நேச்சுரல்லா
வெஜிடபிள்ஸ்ல இருந்து டை கிரியேட் பண்ணி அவங்களோட ட்ரெஸ் அவங்களே எப்படி டிசைன் பண்றது கலர் பண்றது அப்படிங்கறது, அப்புறம் போஸ்ட் ஆபீஸ் போஸ்டல் ஸ்டாம்ப் இதை பத்தி எல்லாம் நம்ம அதிகமா குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்தது இல்ல. இப்ப இருக்கிற குழந்தைங்களுக்கு அதை பத்தி தெரியுமானும் எனக்கு தெரியல, ஸ்கூல்ல சொல்லி கொடுக்குறாங்களோ எனக்கும் தெரியல. பட் இவங்க அந்த ஒரு செஷன்ல வந்து ஸ்டாம்ப் கலெக்ஷன் அப்படிங்கிற இதுல வந்து ஸ்டாம்ப் போஸ்டல் வந்து எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கறத பத்தி சொல்லியிருந்தாங்க. அதுவும் ரொம்ப இம்ப்ரெசிவா இருந்துச்சு. அதுக்கப்புறம் டைம் மேனேஜ்மெண்ட், ஒரு செஷனுக்கும் அடுத்த செஷனுக்கும் இருக்கிற கேப்பு, அந்த ஒன் வீக்ல வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்க்கு இருக்கிற மெட்டீரியல்ஸ் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கறத வந்து ஒன் வீக் முன்னாடியே சொல்லிடுவாங்க. இல்ல அது 15 days தேவைப்படுது அப்படின்னாலும் அது இன்னைக்கு செஷன்லயே வந்து இதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்க்கு தேவை அப்படிங்கறதையும் வந்து கரெக்டா அவங்க சொல்றாங்க. எந்த டைமுமே வந்து வேஸ்ட் பண்றது இல்ல. அப்புறம் வந்துட்டு இது மட்டும் இல்ல, நிறைய ஃபர்ஸ்ட் மேம் எல்லாருமே பேசுறப்ப நிறைய விஷயம் சொல்லிட்டாங்க. பட் நான் பர்சனலா அம்மாவா என்ன ஃபீல் பண்றேன் அப்படின்னா, இப்ப நாங்க கொரியால இங்க இருக்கிறது வந்து நாங்க மட்டும் தனியா இருக்கோம், எங்களோட எந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் இவங்க ஸ்டோரி செஷன் அந்த இதுல பாத்தீங்க அப்படின்னா ஹியூமன் ரிலேஷன்ஷிப் பத்தி சொல்லி கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் இப்ப இந்த செஷன்ல பாத்துருப்பீங்க நீங்க, ஒரு குழந்தைங்க முன்னாடியே முடிச்சிட்டாங்கன்னா கூட மத்தவங்களுக்காக அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்காக வெயிட் பண்ணணும், அந்த யூனிட்டி எல்லாரும் ஒன்னா சேர்ந்து பண்ணுவோம் அப்படிங்கிற விஷயம், நிறைய பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் பத்தி நிறைய அவங்க குழந்தைங்க அவங்களுக்கே தெரியாம இவங்கள்ட்ட இருந்து கத்துறாங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இவங்க டி மேம் வந்து எப்படின்னா அவங்க குழந்தைங்களோட லெவலுக்கு கீழே இறங்கி வந்து அவங்களுக்கு கஷ்டமான விஷயங்களை கூட ஈஸியா வந்து புரிய வைக்கிறாங்க இந்த பிபிடி மூலமா. அப்புறம் ரீசைக்கிள் பத்தி நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்தாங்க. இப்ப என் பையன் எனக்கு சொல்லி கொடுப்பான், ஏதாவது ஒரு நான் சின்ன பொருள் தூக்கி போட போறேன் அப்படின்னா கூட, அம்மா இதை வச்சு இதை யூஸ் பண்ணலாம், இதை தூக்கி போட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு எப்படி எல்லா ஒரு ஒரு விஷயமும் ரீசைக்கிள் பண்றது அப்படிங்கறத வந்து அவனே அவன் பண்றான். அப்புறம் ஒரு குறிப்பிட்ட ஒரு பீரியட் ஆஃப் டைம்ல வந்து அவனுக்கு எங்களுக்கு டைம் மேனேஜ் பண்ண முடியல, அதனால அம்மா இந்த கிளாஸ் போல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான் ஒரு 1 week. அந்த சமயத்துலதான் வந்து இந்த கேரட் முளைக்க வைக்கிறது, அப்புறம் சக்கரவள்ளி கிழங்கு முளைக்க வைக்கிற செஷன் வந்துச்சு. அதுல வந்து பயங்கர இம்ப்ரெசிவ், நான் ஃபீட்பேக் சொல்றேனோ இல்லையோ, அவன் எனக்கு ஒரு ஒரு கிளாஸ் முடிஞ்சுன்னு சொல்லுவான், அம்மா நல்லவேளை நான் வரலன்னு சொல்லியிருந்தேன்னா இதை நான் ரொம்ப மிஸ் பண்ணிருப்பேன், இங்க ஒரு விஷயமே எனக்கு தெரியாம போயிருக்கும் அப்படின்னு சொன்னா. சோ ஃபுட் வந்து எப்படி வருது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இவனே வந்து சொல்லுவான், நீங்க சின்ன பிள்ளையா இருக்கும் போதெல்லாம் எப்படி இருந்துச்சு, இந்த மாதிரிதான் நேச்சர் இருந்ததா, நேச்சரை நம்ம ப்ரிசர்வ் பண்ணணும், ஈவன் ஒரு லைட் ஆள் இல்லாத ரூம்ல லைட் எரிஞ்சிச்சுன்னா கூட அவனா சொல்லுவான் ஆஃப் பண்ணணும், எனர்ஜி வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்லாம். அதெல்லாம் வந்து நான் சொல்லி கொடுத்தது இல்ல, பட் இவங்க சொல்லி கொடுத்ததுல இருந்துதான் அவன் கிராஸ் பண்ணிருக்கான். அப்புறம் நெக்ஸ்ட் திங் வந்து என்ன அப்படின்னா, தமிழ்ல பேசுறது எனி லாங்குவேஜ் கான்வர்சேஷன் இருக்கு. ஸ்கூல்ல போய் குழந்தைங்க வந்து குழந்தைங்களோட விளையாண்டுட்டு வராங்க, வீட்டுல அம்மா அப்பாட்ட பேசுறது அந்த டைம் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். என் பையனுக்கு வந்து எல்லாமே தெரியும், பட் எக்ஸ்பிரசிவா பேச தெரியாது, சொல்ல தெரியாது, அந்த மாதிரி இருப்பான். இப்ப இங்க இந்த கிளாஸ்ல நிறைய குழந்தைங்க மேம் எங்களோட பேசுறப்ப வந்து அந்த கரெக்டான சென்டென்ஸ் யூஸ் பண்ணி பேசுறது, அந்த தயக்கம் இல்லாம பேசுறது, ஒரு ஆன்சர் பண்றது, அதெல்லாம் வந்து அவனுக்கு நிறைய இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அவன் நினைக்கிறத வந்து சொல்றான், எங்க கிட்ட எல்லாம் அதுவும் சொல்ல மாட்டான், பட் இந்த கிளாஸ்ல அவன் ரொம்ப இன்ட்ராக்டிவா பேசுறது எல்லாம் வந்து உண்மையாவே மேம்க்கு தான் நான் வந்து தேங்க்ஸ் சொல்லணும். அதுக்கப்புறம் எல்லாமே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். நான் இந்த கிளாஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சதுனால என் ஃப்ரெண்ட்ஸுக்கு எங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்கும் நான் சஜஸ்ட் பண்ணேன், அவங்களும் இந்த கிளாஸ்ல இருக்காங்க. ஸோ விருட்சம் அந்த இதுல ஒரு பாட்டா என்னை வந்து ஃபீட்பேக் சொல்ல கூட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் மேம். நான் இங்க இன்னைக்கு புதுசா வந்திருக்கிற குழந்தைங்க உங்க அம்மா அப்பா சொல்றது என்ன அப்படின்னா, உங்க குழந்தைங்க ஸ்கூல்ல இல்ல உங்கள்ட்ட இருந்து கத்துக்கிறதோ அதெல்லாம் இல்லாம இவங்கள்ட்ட கத்துக்கிறது வந்து ரொம்ப புதுசா இருக்கும். இவங்கள்ட்ட இவங்க சொல்லி கொடுக்குற எதுவுமே வேறையும் யாரும் சொல்லி கொடுக்கறது இல்ல. ஸோ நம் இப்போ இதுக்கப்புறம் வர இந்த குட்டி குழந்தைங்க எல்லாருமே வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னென்ன விஷயங்கள் நல்ல விஷயங்கள் இருக்கோ அது எல்லாமே இவங்க சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ ஐ சஜஸ்ட் ஆல் தி பேரண்ட்ஸ் இவங்களுக்கு வந்து இந்த விருட்சம் இதுல வந்து எல்லாரும் ஜாயின் பண்ணுங்கன்னு சொல்றேன். தேங்க்ஸ் ஃபார் யுவர் டைம். தேங்க்ஸ் மேம். ரொம்ப 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 தேங்க்ஸ் மேம், ரொம்ப தேங்க்ஸ். இது மாதிரி ஒரு ஜெனியூனான ஃபீட்பேக் கேக்குறதுக்கு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இட்ஸ் மை பிளஷர். என்ன சொல்றதுனே தெரியல, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னொரு விஷயம் நான் மறந்துட்டேன், அகத்தியன் அப்பா அடிக்கடி சொல்வாங்க உங்களை உங்க அம்மா அப்பா வந்து ரொம்ப நல்லா வளர்த்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் என்ன எப்பவுமே அப்படி சொன்னது இல்ல, நீங்க குழந்தைங்கள்ட்ட ரொம்ப பொறுமையா பேசுறது அது எல்லாமே அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அது அது குழந்தைங்களுக்கு தெரியாம அந்த பிஹேவியர் உங்களோட நீங்க அப்படி பேசுற அந்த விதம் அது எல்லாமே அவங்களுக்கு வரும். சோ அது எல்லாமே வந்து நல்லதா இருக்கு உங்களுக்கு.
ரொம்ப தேங்க்ஸ். இது ஒருக்காக எங்க அம்மா எங்க அம்மாக்கு தான் கண்டிப்பா அந்த கிரெடிட் ரொம்ப சென்டிமெண்டலான இதுவா போயிட்டு இருக்கு. சந்தோஷம். பட் ஆனா ஜென்யூனா நான் வந்து சிலக்கிஞ்சு அதாவது ஃபர்ஸ்ட்ல இருந்து இப்ப வரைக்கும் கண்டினியூஸா எனக்கு வந்து சர்வேஷ் அகத்து இந்த மாதிரியான குழந்தைங்க வந்து முதல்ல இருந்து இன்னி வரைக்கும் இருக்காங்க கண்டினியூஸா. அது வந்து எனக்கு ஒரு பெரிய கிஃப்ட்ன்னு தான் சொல்லணும் கண்டிப்பா. அதாவது ஏதோ ஒரு பேஷன் ஏதோ ஒரு விஷயம் மனசுல இருக்கு, அதை கரெக்டா எப்படி கண்டினியூ பண்றது அப்படின்றது நிறைய தடவை யோசிச்சப்போ இந்த செஷன் நிஜமாவே எவ்வளவு பிஸி ஷெட்யூலா இருந்தாலும் இவங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ற இந்த ஷெட்யூல்ஸ் அண்ட் இந்த திங்கிங் வந்து எனக்கே நிஜமாவே ரொம்ப இல்லைன்னா இந்த பசங்க இல்லைன்னா நான் நிஜமா இதெல்லாம் கண்டிப்பா பண்றதே இல்லை. எனக்கு சஜஷனும் இருக்கு, நீங்க குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லாம பெரியவங்களுக்கு சொல்லிக்கோ. ஏன்னா எனக்கு நான் தான் எனக்கும் ரொம்ப ஆர்வமா இருக்கு இதெல்லாம் பண்ணணும்னு சொல்லி. கண்டிப்பா கண்டிப்பா என்ன நிறைய பேர் இருக்காங்க, நீங்க இன்னொரு செஷன் பெரியவங்களுக்காகவே பண்ணணும். கண்டிப்பா கண்டிப்பா பண்ணுவாங்க. வளைக்குடி ஒரு ஃபியூ வேர்ட் சொல்ல சொல்லி கேட்டேன் வளை மேம். நீங்க சாரி, நீங்க இவ்வளவு சொல்றீங்க. ஆக்சுவலி நாங்க ஒரு ஒரு செஷன்லயும் குழந்தைங்க கிட்ட இருந்து அவ்வளவு கத்துக்கிறோம். அகத்தியல் ரொம்ப கிரியேட்டிவான செயல். ஆக்சுவலி அவரோட ரீசைக்கிளிங் ஐடியா நிறைய கத்துக்க வேண்டியது இருக்கு. ஒரு ஒரு குழந்தையும் பாத்தீங்கன்னா சில டைம் கேட்கிற சில குவெஸ்டன்ஸ் மேம் இது எப்படி கூட பண்ணலாமான்னு கேக்குறப்ப நம்ம கூட அதை யோசிச்சுக்க மாட்டோமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான். சோ நாங்க வெண்விவர் நாங்க டீச்சர்ஸா ப்ரொஃபசர்ஸா இருந்தப்ப பழகின ஏஜ் குரூப் வேற. சோ அப்ப வந்து எல்லாமே தெரிஞ்ச ஒரு குழந்தைகிட்ட பேசுறது, இப்ப வந்து எதுவுமே தெரியாத ஒரு குழந்தை ஆனா ஆக்சுவலி அப்படி நம்ம நினைச்சுக்கிறோம். ஆனா அந்த குழந்தைங்களோட தாட் ப்ராசஸ் ரொம்பவே டீப்பா இருக்கு. சோ இந்த செஷன்ஸ் வந்து எங்களுக்கு இட் இஸ் லைக் டிராவலிங் பேக் டு சைல்ட்ஹுட் லேர்னிங் அகெயின் ஃப்ரம் சில்ட்ரன். சோ எல்லா செஷனுமே எங்களுக்கு ஒரு லேர்னிங் செஷனா தான் இருக்கு. சோ நீங்க எல்லாம் சொல்றது நாங்கதான் தேங்க்யூ சொல்லணும். எவ்வளவு பேரண்ட்ஸ் வந்து பேஷண்டா சில டைம்ல வந்து முடிக்காக நாங்க சீக்கிரம் ஷாப்பிங் முடிச்சுட்டு வந்துட்டோம், இன்னைக்கு அவன் அந்த கிளாஸ் கண்டுக்கலாம் இந்த கிளாஸ்க்கு வந்திருக்கான்னு சொல்றப்ப பெருமைப்படுறதா இல்ல விடுவோம் கிஃப்டட் மோர் தென் அஸ். சோ வி ரியலி தேங்க்யூ ஆல் தி பேரண்ட்ஸ் ஹியர். எங்களுக்காக எத்தனையோ ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருஷமா எங்களுக்காக கான்ஸ்டன்டா நீங்க சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. இல்ல ஏதாவது ஒரு டைம் எங்களால வர முடியலன்னு சொன்னா கூட பரவாயில்ல மேம், நெக்ஸ்ட் வீக் சேர்த்து பண்ணிக்கலாம் சொல்றீங்க. சோ தேங்க்யூ சோ மச் ஃபார் ஆல் தி சப்போர்ட். சங்கத்துக்கு வந்து நிஜமாவே என்னோட பாட்டம் ஆஃப் தி ஹார்ட்ல இருந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இந்த மாதிரியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிய இந்த மாதிரியான ஒரு பிளாட்ஃபார்ம் அமைச்சு கொடுத்ததுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப நான் கொஞ்சம் பேசலாமா வைஷ்ணவி? தாராளமா பேசுங்க, நீங்க தான் பேசுறோம். இல்ல இல்ல ரொம்ப நல்லா பண்ணீங்க, தேங்க்யூ சோ மச். இல்ல உங்க அம்மா இன்வால்வ் ஆகுறது எனக்கு தெரியாது, ரியலி ரியலி ரொம்ப ஹாப்பி. அவங்க ஃபேஸ பாக்குறதுக்கே அவ்வளவு பளிச்சுன்னு ரொம்ப நல்லா இருக்கு. அப்புறமா இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் அட்டெண்ட் பண்றேன். மேபி நெக்ஸ்ட் டைம்ல இருந்து என்னோட மூணு வயசு பொண்ணையும் வந்து கூப்பிட்டு வரலாம், பழக்கம் இல்ல ஸ்டில் நாங்க கூட உட்காந்து பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறோம். ரொம்ப நல்லா பண்றீங்க. உங்க ஃப்ரெண்டும் கூட வளைகொடி, உங்களுக்கும் தேங்க்யூ சோ மச். நல்லா பண்ணுங்க, நாங்க வந்து கண்டிப்பா வந்து கிட்ஸ வந்து உங்களுக்கு கிட்ஸ என்கரேஜ் பண்ணி உங்க ப்ரோக்ராம் அட்டெண்ட் பண்ண வைக்கிறோம். தேங்க்யூ. வணக்கம். என் பேர் சரண்யா, பொரியா தம்ம சங்கத்தின் கலைக்குழு பொறுப்பாளர். வைஷ்ணவி மேம், இன்னைக்கு ஒரு இன்னைக்கு வந்து ரொம்ப சிறப்பான நாளா அமைஞ்சது எங்களோட குழந்தைகளுக்கும். அதுக்காக எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். எல்லாருமே ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணாங்க. நான் ஆஸ் எ பேரண்டா உங்களுக்கு தெரியும் சர்வேஷோடைய அம்மா. சோ இந்த கிளாஸ் வந்து எவ்வளவு நல்லா இருந்துச்சுன்றத பிரியா மேம் வந்து ரொம்ப அழகா சொல்லியிருந்தாங்க, அதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. பிரியா மேம் தேங்க்யூ, நன்றி பிரியா. தேங்க்யூ சரண்யா, பங்கெடுத்துக்கொண்ட குழந்தைகளுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள் பாராட்டுகளும். ரொம்ப 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 தேங்க்ஸ். எல்லா குட்டீஸும் மறக்காம எனக்கு போட்டோ அனுப்புங்க, ஓகேவா? அது ரொம்ப முக்கியம். நீங்க அழகா இருக்கீங்க இன்னைக்கு எல்லாரும். சோ கண்டிப்பா ஒரு போட்டோ எடுத்து மேமுக்கு அனுப்பிடுங்க, மேம் அதை வந்து கிஃப்டா வச்சுப்பேன். சில்ட்ரன்ஸ் டேக்கு மேம் நீங்க எனக்கு குடுக்குற கிஃப்ட் அதுதான். மறக்காம போட்டோ எடுத்துருமா? சரி.
वर्षा बाय दंशिका बाय बाय मैम तनुश्री टाटा अम्मा नंदी मां बाय मैम थैंक यू सो मच बाय 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 अगर से बाय मैम बाय बाय बाय।